அன்பின் நேயர்களே, இந்த ஆன்மீகத்தை பொறுத்தளவில் நான் யார்ங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ நிறையா பேர் வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம வாழ்க்கை வந்து எங்கே போய் சேருது, நம்ம இப்படியே போயிட்டு இருக்கிறோமே, இது எங்கே போகிறோம், இதுக்கு ஏதாவது ஒரு மீனிங் இருக்கா சொல்லி கேட்பாங்க. இப்போ நம்ம அவங்ககிட்ட நீங்கள் யாருன்னு கேட்டான்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், அவங்க தற்காலிகமாக ஏதோ ஒன்று இருக்கிறோம், நீங்கள் இதுக்கு முன்னாலே எங்கே இருந்தீங்க, இந்த உங்கள் பிறப்புக்கு அப்புறம் நீங்கள் என்ன ஆகிறீங்கிறது எல்லாமே வந்து நமக்கு ஒரு மிஸ்டீரியஸாக தான் இருக்குது. அதை வந்து நமக்கு வந்து எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு வந்து ஏதோ ஒன்று நம்ம எங்கேயோ போகிறோம், என்னதோ பண்ணுறோம், இதெல்லாம் என்னங்கிற ஒரு கேள்வி நமக்கு கேளும்போது. இப்போ நம்ம வீட்டில் வந்து சின்ன குழந்தை ஓடி விளையாடிக்கிட்டு இருக்கு, அந்த குழந்தைய கூப்பிட்டு நீ எதுக்குப்பா பிறந்தான்னு கேட்டால் போங்கப்பான்னு சொல்லிட்டு அது ஓடும். அதெல்லாம் கேள்வி, அந்த கேள்வியெல்லாம் அதுக்கு ஏற்படாது. இப்போ நமக்கு வந்து ஏதோ பிரச்சனைகள்லாம் மாட்டிகிட்டு இருக்கிறனால இதெல்லாம் என்னெல்லாமோ பிரச்சனைகளை மாட்டுறாம, இது நம்ம எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம், இப்படியே தான் போயிட்டு இருக்குமா, இதுக்கு ஒரு முடிவே கிடையாதாங்கிற மாதிரி நம்ம ஏதோ ஒரு எண்டை எதிர்பார்க்குறோம். இப்போ உண்மையிலேயே நம்ம அந்த சாஸ்திரங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாலும் கூட, இப்போ அந்த வேதாந்தம் இட்டு கூட நம்ம ஒரு நூல் கூட எழுதியிருக்கிறோம். இந்த வேதாந்தத்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம கடவுள் தான் உலகத்தை படைச்சாருன்னு சொல்லி நாம் சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த கடவுள் எங்கேருந்து வந்தாருங்கிறதையுமே வேதாந்தம் சொல்லுது. கடவுளே வேற எங்கேயோ இருந்தால் வந்திருக்கிறாருன்ன மாதிரி பிரம்மத்திலிருந்து கடவுள் வந்திருக்கிறாரு, கடவுள் வந்து பிரபஞ்சத்தெல்லாம் படைச்சாரு, அதில் நம்மளையும் படைச்சாருங்கிற மாதிரி அந்த கருத்துக்கள் இன்னும் இல்லாமல் வருது. இது அவங்கெல்லாம் சொல்கிறத நாம் அப்படி அப்படியே கேட்டுக்கிட வேண்டியதுதான். இது நாமளாக வந்து அவங்க சொன்னது ஆமாம் நமக்கு எனக்கும் தெரியுது, இப்படி படைச்சது இப்படி தெரியுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிடுற மாதிரி நமக்கு முடியாது. கடவுள் பிரம்மத்திலேருந்து வந்தார், பிரம்ம கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது, நம்முடைய நாலேஜுக்குள்ள அடங்காது. இப்போ அந்த சாஸ்திரங்களுமே என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இவ்வளோ இதெல்லாமே சொல்லிட்டு பிரபஞ்சம் எப்படி வந்தது, பஞ்சபூதங்கள் எப்படி வந்தது, பஞ்சபூதங்கள் வந்து உயிர் எப்படி வந்தது, சூட்சும சரீரம் எப்படி வந்தது, காரண சரீரம் எப்படி வந்தது, மாயைன்னா என்ன, பிரம்மம்னா என்னன்னுட்டு என்னெல்லாமோ விளக்கங்கள் சொல்லுது. இதெல்லாம் நாம் வந்து அப்படியானு கேட்டுக்கணும் அவ்வளோதான். அவங்களுமே வந்து இந்த சாஸ்திரங்களுமே வந்து இது நீங்கள் நேருக்கு நேராக தெரிஞ்சுக்கிடணும் புரிஞ்சுக்கிடணுங்கிற மாதிரியெல்லாம் சொல்லலை. அந்த சாஸ்திரங்களுமே கடைசியாக என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒரே ஒரு கடமை மட்டும், அவ்வளோ விஷயத்தையும் சொல்லிட்டு ஒரே ஒரு டியூட்டியை மட்டும் நமக்கு கொடுக்குது, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிடணும், நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிடணும். அந்த நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிடுறது, மற்றதெல்லாம் பிரபஞ்சம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், கடவுள் படைச்சாலும் சரி அல்லது வேற யாராவது வந்து படைச்சாலும் சரி எப்படியோ இருக்கிறோம். இப்போ நாம் யார், இப்போ நாம் இருக்கிறது யாருக்குமே சந்தேகம் இல்லை, நாம் இருக்கிறோங்கிறது தெரியுது. இதை போய் யார்கிட்ட இப்படி நான் இருக்கிறான்னு சொல்லி யார்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை, நாம் இருக்கிறது நமக்கு தெரியுது. இப்போ நாம் வந்து ஏதோ லிமிட்டடாக பிறந்தது தெரியுது, அதுவுமே கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கு பிறகு தான் நாம் இருக்கிறத பற்றி ஒரு ஐடியாவே நமக்கு கிடைக்குது. அப்புறம் அதுக்கப்புறம் நாம் வந்து மறைஞ்சு போயிட்டோம்னா என்ன ஆகிறோங்கிறது நமக்கு தெரில. இப்போ வந்து இது என்ன, நம்ம யார் என்னங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழும்புது. இப்போ வந்து இந்த நான்ங்கிறத வந்து இதை கண்டுபிடிக்கிறது தான் நம்முடைய நோக்கம், நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிடணும். இப்போ இதெல்லாம் சொல்லும்பொழுது சாஸ்திரங்கள் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய நிஜஸ்வரூபம் வந்து ஆன்மஸ்வரூபம், நாம் வந்து ஆன்மஸ்வரூபமாக இருக்கிறோம், ஆன்மஸ்வரூபமாக இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். நம்ம ஆன்மஸ்வரூபம்னுட்டு கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னால், ஆன்மாவுக்கு பிறப்பு கிடையாது இறப்பு கிடையாது, அது ஒரு நித்திய வஸ்து, அது எவர் லிவிங், ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் அது.
அதனால நாம் வந்து அதுதான் நீ தெரிஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம பிறப்பிறப்பை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டோம், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம், நாம் தான் எப்போவுமே இருக்க போகிறோமேங்கிற மாதிரி ஆயிரும் அது. அதனால் நம்முடைய நிஜஸ்வரூபத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம எல்லா பிரச்சனையிலேருந்தும் விடுபட்டுடலாம். ஏன்னா ஆன்மாவுக்கு எதுவும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்போ நம்முடைய நிஜஸ்வரூபம் ஆன்மஸ்வரூபம் நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னு சொன்னால் இந்த உடல் தான் நாமன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா உடல் தான் நமக்கு தருது. இப்போ அதே நேரத்தில் சில நேரங்களில் நம்ம மனதால் ஆக்கப்பட்டது மாதிரி மனசரீரம்ங்கிற மாதிரி மனசால் இது பண்ணி மன அம்சமாகவே இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டோம். இந்த உடலாலையும் மனசாலையும் ஆக்கப்பட்ட ஒரு நபராக நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டோம். ஆனால் உடலோ மனசோ நாம் கிடையாது. இதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆன்மா தான் நாம், அதான் நம்முடைய நிஜஸ்வரூபம். இதை நாம் தெரிஞ்சுக்கிடணும்ங்கிறது தான் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்போ நான் யாருன்னு நம்ம கேட்டோம்னு சொல்லி சொன்னால் ஆன்மான்னு சொல்லி நம்ம சாஸ்திரங்கள் பதில் சொல்லுது. சொல்லிவிட்டு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி நமக்கு ஒரு கடமையை போட்டுருது. இப்போ அவங்க சொல்லிட்டாங்க, சரி அவங்க ஆன்மான்னு சொல்லிட்டாங்க, நாம் ஆன்மான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிடுறது? அது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு. நம்முடைய ஸ்டேட்மெண்ட் நான் ஆன்மா தான் சொல்கிறதுக்கு நமக்கு அந்த மாதிரி முடியுமா? ஏன்னா நமக்கு வந்து உடலுங்கிறது தருது, மனசுங்கிறது தருது. ஆன்மான்னு நமக்கு தெரிகிறதான்னு சொல்லி சொன்னால் நமக்கு அப்படி ஒன்றும் தெரியல. அவங்க சொன்னதுனால அப்படியான்னு கேட்டுக்கிடுறோம். ஆனால் அவங்கள என்னென்னு சொன்னால் நீ கேட்டுக்கிட்டால் மட்டும் போதாது, நீனே உனக்கு நீனே தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி ஒரு கடமை வர சொல்லிடுறாங்க. இப்போ நாம் வந்து எதையாவது நம்ம வந்து பார்க்குறோம்னு சொல்லி சொன்னால், இப்போ நான் வந்து கண்ணால் பார்க்குறேன், நீங்கள்லாம் இருக்கிறது தருது. அதே மாதிரி நான் இருக்கிறதும் உங்களுக்கு எல்லாருக்கும் தருது. இப்போ நான் பேசுகிறதும் உங்களுக்கு எல்லாம் கேட்கும். அதே மாதிரி நீங்கள் பேசுனீங்கனாலும் எனக்கு கேட்கும். இப்படி தான் நாம் வந்து ஒருத்தரை ஒருத்தரை அறிஞ்சிக்கிடுறோம். நம்முடைய ஐம்பொறிகள், இந்த ஐம்பொறிகள் மூலமாக நாம் வந்து எல்லாரையுமே தொடர்பு வச்சுக்கிடுறோம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிடுறோம். இந்த ஐம்பொறிகளில் ஏதாவது ஒரு பொறி ஆஃப் ஆகிட்டுன்னா அங்கே ஒன்றும் தெரியாது நமக்கு. கண்ணு ஆஃப் ஆகிட்டுன்னா கண்ணு சம்மந்தப்பட்டதெல்லாம் தெரியாது. அதே மாதிரி காதுடைய இது ஆஃப் ஆகிட்டுன்னு சொன்னால் காது சம்மந்தப்பட்டது எதுவுமே நமக்கு தெரியாமல் போயிடும். இப்போ எல்லாமே இந்த பொறி புலன்கள் மூலமாக தான் நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிடுறோம். இந்த பொறி புலன்களுக்கு அப்பால் பட்டு ஏதாவது நமக்கு தெரிய முடியுமா? அது நம்மளால் தெரிஞ்சுக்கிடவே முடியாது. இப்போ அந்த பொறி புலன் நமக்கு வந்து எதை தெரிஞ்சாலும் அந்த பொறி புலன்களுக்குள்ள தான் தெரிய முடியும். அப்போ அந்த பொறி புலன்களுக்குள்ள தெரிகிற மாதிரி ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட முடியுமா? இப்போ நமக்கு ஆன்மாவை இன்ட்ரொடியூஸ் பண்ணுற சாஸ்திரங்கள்கிட்டே நம்ம கேட்கும் பொழுது பொறி புலன்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட முடியுமான்னு கேட்டான்னா தெரிஞ்சுக்கிடவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சரி, அப்போ நம்ம வந்து மனசால் சில இதில் அறிகிறோம். இப்போ சில உணர்ச்சிகள்லாம் ஏற்படுது, மகிழ்ச்சி ஏற்படுது, வருத்தம் ஏற்படுது, கோபம் ஏற்படுது, பயம் ஏற்படுது, இதெல்லாம் நம்ம மனதால் அறிகிறோம். இப்படி மனதால் அறிய மாதிரி நம்ம ஆன்மாவை மனதால் அறிய முடியுமா ன்னு சொல்லி கேட்டால் மனதாலேயும் அறிய முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ நம்முடைய நமக்கு இருக்கிறதே அவ்வளோதான். மனசாலையும் அறிய முடியாது, நம்முடைய பொறிப்புலன்களாலையும் அறிய முடியாது நீ சொன்னு சொன்னால் பிறகு நம்ம ஆன்மாவை எப்படி தான் அறிஞ்சிக்கிட்டுறது? இப்போ நமக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது வந்து யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்கிறாரு. அதை நான் நமக்கு தெரிதான்னு கேட்டாங்கன்னா எனக்கு தெரிலன்னு சொல்கிறோம். நமக்கு தெரிகிறது வந்து பொறிப்புலன்கள் மூலமாகவோ மனசு மூலமாக தான் நம்ம தெரிய முடியும். அப்படி பார்த்தா ஒன்றுமே எங்களுக்கு தெரியல, சரி நீங்களாவது வேறு ஏதாவது வகையில் காட்டித்தாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட நம்ம கேட்குறோம். இப்படி நம்ம சாஸ்திரங்கள்கிட்ட வந்து அவன் எப்படி தான் ஏன் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடுறதுன்னு சொல்லி நம்ம சாஸ்திரங்கள்கிட்ட கேட்டோம்னு சொன்னால் ஆன்மாவை அறிஞ்சிக்கிடுறதுக்கு சாஸ்திரம் ஒரு அழகான வழியை சொல்லுது. அந்த மாதிரி வழியை வேறு யாராலையும் சொல்ல முடியாது, அப்படி ஒரு வழியை சொல்லுது. அந்த ஆன்மாவை கொண்டே ஆன்மாவை தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு போயிருது. இப்போ நம்ம என்ன செய்யறது? ஆன்மான்ட்டு ஒன்று இருக்கா இல்லையான்னு நம்ம தேடிட்டு இருக்கோம். நீ ஆன்மா வச்சே ஆன்மாவை தெரிஞ்சுக்க நீ சொல்லி ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டு போயிருது. ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிகன்னு சொல்லிட்டு போயிருது.
இப்ப நம்ம இதை வச்சு என்ன பண்றது? இப்ப இதே மாதிரிதான் வந்து இப்ப இந்த கேள்விய வந்து இப்ப யாராவது இப்ப நம்மகிட்ட வந்து கேக்குறாங்கன்னு சொன்னா நான் இந்த பதில் சொன்னா நீங்க ஒன்னு விட மாட்டீங்க. இப்ப சாஸ்திரங்கள் போய் சாஸ்திரங்கள் சொல்லிட்டு தப்பிச்சுட்டு போயிட்டுது. இப்ப ரமணர் ஒரு இடத்துல அப்படி மாட்டிக்கிட்டாரு, அப்படி அவரும் இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தா ஆன்மா நீங்க எல்லாம் வந்து ஆன்மானி தெரிஞ்சாதான் பிரச்சனையில இருந்து தப்ப முடியும், ஆன்ம சாட்சாத்காரம் அடைஞ்சாதான் நீங்க உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும், ஆன்ம சாட்சாத்காரம் அடையணும்னு சொல்லி திருப்பி திருப்பி அதே சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அவர் வந்து என்னன்னு சொல்லி சொன்னா அவரு ஆரம்ப காலத்துல அவரு ஏதோ ஒரு வகையில ஞானம் பெற்றாரு, ஆனா இருந்தாலும் சாஸ்திரங்கள் பண்டிதர்கள் இவங்களுடைய மத்தியில இருந்தனால அவருடைய லாங்குவேஜ் எல்லாமே கொஞ்சம் சாஸ்திர ரீதியான லாங்குவேஜா மாறிட்டு, அதனால அந்த சாஸ்திரத்தை அப்படியே ஒப்பிக்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஆன்ம சாட்சாத்காரம் அடையணும், ஆன்மானி தெரிஞ்சுக்கிடணும், அப்படி தெரிஞ்சாதான் உங்களுடைய பிரச்சனை இருந்தெல்லாம் விடுபட முடியும் சொல்லி அவரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இப்ப இதே மாதிரிதான் கிளாரிபிகேஷன் அவர்கிட்ட கேட்டாங்க, ஏன் ஆன்மா சாட்சாத்காரம் அடையணும்னு சொல்றீங்க, அது எப்படி அடையிறது? பொறி புலன்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட முடியுமா, மனசால அறிய முடியுமா சொல்லி கேட்ட உடனே மனசாலலாம் அறிய முடியாது, பொறி புலன்களாலும் அறிய முடியாதுன்னு சொல்லி அதே மாதிரியே சொல்லிடுறாரு. சரி, பிறகு நீங்க ஆன்மா சாட்சாத்காரம் அடையணும்னு சொல்றீங்களே, அப்புறம் எப்படித்தான் அதை அடையிறது கேட்டோன்னா அவர் அப்படியே பல்கி அடிச்சுட்டார். ஆன்ம சாட்சாத்காரன் எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆன்ம தரிசனம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் அப்படிதான் சொல்லுவோம். உண்மையில் என்னன்னு சொன்னா நீங்க அஞ்ஞானத்திலிருந்து விடுபட்டுட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் தான் ஆன்ம சாட்சாத்காரம். அந்த ஆன்ம சாட்சாத்காரங்கிறது வந்து உண்மையிலேயே வந்து அங்கே ஒன்றும் அப்படி ஒன்றுமே கிடையாது, நீங்க வந்து தெரிஞ்சுக்கிடுற மாதிரி அங்கே ஒன்றுமே கிடையாது. நீங்க அஞ்ஞானத்திலிருந்து விடுபட்டுட்டீங்கன்னு சொன்னா அது ஆன்ம சாட்சாத்காரம் எடுத்துக்கிடலாம் சொல்லி புதுசா இன்னொரு கதையை கொண்டு வந்துட்டார். இப்ப அஞ்ஞானங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப நாம உள்ள பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், அஞ்ஞானத்தினாலதான் நம்ம பிரச்சனைகள்ட்டு இருக்கிறோம். இப்ப இதுல நம்ம ஞானம் பெற்றுட்டோம் சொன்னா எல்லா பிரச்சனையிலிருந்து விடுபட்டுடலாம், இதைதான் வந்து ஞானம் அஞ்ஞானம்னு நம்ம பிரிக்கிறோம். இப்ப இதுலயுமே என்னன்னு சொன்னா இந்த ஞானம் அஞ்ஞானம் பிரச்சனைகள் மாற்றுறது விடுபடுறதுங்கிறதுலாம் நம்ம மனோ சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல ஆன்மா எங்கேயுமே வரல. ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா நமக்கு எப்பவுமே வந்து எதையாவது ஒன்ன விடணும்னு சொல்லி சொன்னா வேற எதையோ ஒன்ன பிடிச்சாதான் ஒன்ன விட முடியும். இப்ப நீங்க மாடிப்படியில ஏறுறீங்க, ஒரு ஸ்டெப்ல நீங்க அதுக்கு மேல உள்ள ஸ்டெப்ல காலை வச்சுட்டு தான் கீழே உள்ள ஸ்டெப்ல காலை எடுப்பீங்க. நீங்க மேல உள்ள ஸ்டெப்ல கால் வைக்காம கீழே உள்ள ஸ்டெப்ல காலை எடுப்பீங்க சொன்னா இடையில விழ வேண்டியது வந்துடும். அதனால என்ன சொன்னா ஏதோ ஒரு ஸ்டெப் இருக்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்மளுடைய ஆன்மான்னு சொல்றது எல்லாமே வந்து உண்மையிலேயே ஏதோ ஒரு ஸ்டெப் இருக்கிற மாதிரியும் அந்த ஸ்டெப் நம்ம அடையணுங்கிற மாதிரி சொல்றது வந்து உண்மையிலேயே நம்ம மனசுக்கு அப்பால் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அது மேல பிடிக்கிறதுங்கிற நோக்கத்துல இந்த மனசை விட்டுறணுங்கிற நோக்கத்துக்காக சொல்லப்பட்ட. அப்ப உண்மையிலேயே என்னன்னு சொல்லி சொன்னா இந்த ஆன்மாங்கிறது வந்து அங்க ஒண்ணுமே கிடையாது. அந்த ஆன்மாவை பிடிக்கணுங்கிற நோக்கத்துல ஆன்மா எப்பன்னு சொன்னா மனதை கடந்து போகணுங்கிற மீனிங் தான் அது. ஆன்மாவை கடந்து மனதை கடந்து போகணும்னு நினைக்கிற நிலையில என்னன்னு சொன்னா மனதை விட்டுறதுங்கிறதா. நீங்க மனசை விட்டுறதுதான் உண்மையிலே இங்க அடைய வேண்டிய நிலையே வந்து மனதை விட்டுறதுனாலதான், மனதை வந்து சுதந்திரமா விடுறதுதான். இப்ப நம்ம லிபரேஷன் சொல்றதுமே மனம் சம்பந்தப்பட்டதுதான், அது ஆன்மா சம்பந்தப்பட்டதுதான். ஆன்மாவோட இந்த சாஸ்திரமே வந்து விடுதலை வந்து ஆன்மாவுக்கு விடுதலைன்னு சொல்லவே இல்லை, மனதுக்கு தான் விடுதலை. முக்தி மோட்சம்லாம் மனம் சார்ந்ததுதான். அந்த மனம் சார்ந்த விடுதலை நமக்கு ஏற்படுறதுக்கு இந்த மனதை கடந்த ஒண்ணு இருக்குங்கிற மாதிரி சொல்லி அதை பிடிக்கிறதுக்காகவாவது நீ இதை விட்டுறேன்னு சொல்லி, ஏன்னா அப்படி ஒன்று அப்படி ஒரு ஹோல்டே நமக்கு இல்லைன்னா நம்ம விடவே மாட்டோம். அதனால நம்ம இதை பிடிச்சிக்கிட்டு இதை விட்டுட்டா நம்ம எங்க தான் போவோங்கிற மாதிரி, இல்லை நீ இதை விட்டுட்டா ஆன்மாவுக்கு போயிடலான்ட்டு இதை ஒன்று சொல்றதுனால சரி விட்டுருவோங்கிற ஒரு இதுக்கு வந்துடுறது. அதனால ஏதோ ஒரு வகையில அந்த வகையில தான் ஆன்மாங்கிற ஒரு வார்த்தை வந்து நமக்கு பிரயோஜனப்படுது. மற்றபடி ஆன்மா தரிசனம் பண்றதுங்கிறதுங்கிறது எல்லாமே கிடையாது. இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா சாஸ்திரங்களுடைய கூற்றுப்படி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஆன்மாவினுடைய லட்சணங்கிறது வந்து சச்சித் ஆனந்த சுரூபம்ங்கிற மாதிரி, சச்சிதானந்த சுரூபம் தான் ஆன்மஸ்வரூபம்னு சொல்லி சொல்றது. ஆன்மானாலும் சரி பிரம்மம்னாலும் சரி, சத்துன்னு சொன்னா இருக்கு,
இருக்குன்னா ஏதோ இருக்குது, அதான் இருக்கு வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற மாதிரி ஒரு இருப்பு தன்மையுடையதை வந்து அதை வந்து ஆன்மான்னு சொல்லி சொல்றோம். சித்துங்கிறது என்னன்னு சொன்னா ஒரு அறியும் தன்மை, ஒரு அறியும் எது இருக்குன்னு சொன்னா ஒரு அறியும் தன்மை தான் இருக்குது. அப்போ ஆன்மாங்கிறது ஒரு அறியும் தன்மையோட இருக்குது. ஆனந்தம்ங்கிறது வந்து அதனுடைய உண்மையான பொருள் என்ன சொன்னா அனந்தம்ங்கிறது தான் சேர்த்து ஆனந்தம்னு சொல்லிடுறாங்க. உண்மையில அனந்தம்னு சொல்லி சொன்னா விவரிக்க முடியாது. ஒரு ஒரு தன்மை இருக்குது, அறியக்கூடிய ஒரு தன்மை இருக்கு, அதை நீங்க விவரிக்கவே முடியாதுங்கிறது தான் அந்த ஆன்மாவினுடைய தன்மை. அது இப்போ இதுல என்னன்னு சொல்லி சொன்னா அந்த ஆன்மாங்கிறது வந்து பிரக்ஞை பிரஜானம் நீட்டு சொல்றது வந்து எல்லாமே ஒரு உணரும் தன்மை, ஒரு பிரக்ஞை தன்மை, இதை தான் வந்து ஆன்மான்னு சொல்லப்படுது. இப்போ உதாரணமா இப்போ நாம் இங்கே இருக்கிறோம், இருட்டாயிருது. இப்போ நான் ஒரு மெழுகுவர்த்தியை ஏத்துறோம், மெழுகுவர்த்தி ஏற்றின உடனே அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் எல்லாரும் இருக்கிறதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருது. இப்போ இந்த வெளிச்சத்து மூலமாக நம்ம எல்லாரையுமே பார்க்குறோம். இவன் எல்லாரையும் பார்க்கறதுக்கு அந்த மெழுகுவர்த்தியினுடைய வெளிச்சம் நமக்கு தேவைப்படுது. சரி, எல்லாரையும் பார்க்கறதுக்கு மெழுகுவர்த்தி வெளிச்சம் தேவைப்படுது. இப்போ இந்த மெழுகுவர்த்தியை பார்க்கறதுக்கு இன்னொரு மெழுகுவர்த்தி நம்ம கொண்டு வரணுமா? அந்த மெழுகுவர்த்தியே அது இருப்புத்தன்மையை அதுவே காட்டிக்கிடும். அப்போ எது எதெல்லாம் தன்னுடைய இருப்புத்தன்மையை காட்டுதோ அதைத்தான் வந்து பிரக்ஞைன்னு சொல்றது. தன்னுடைய இருப்புத்தன்மையை காட்டுறதுக்கு என்னோருடைய துணை வேண்டியதில்லை, அதுவே அதனுடைய இருப்புத்தன்மையை காட்டுறது தான், அதுதான் பிரஜானம்னு சொல்றது. இப்போ ஆன்மாங்கிறது வந்து உண்மையிலே அந்த பிரக்ஞையைத்தான் வந்து ஆன்மான்னு சொல்லி சொல்றேன். இப்போ அந்த ஆன்மாவினுடைய தன்மை எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா, இப்போ உதாரணமா நமக்கு வந்து நம்ம உடல் இருக்கு, நம்ம அந்த உடல் வந்து உணர்ச்சியோட இருக்கா உணர்ச்சியோட இல்லையா நீ சொல்லி கேட்டா உணர்ச்சியோட தான் இருக்கு. இப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு ஃபீவர் ஏற்படுது, ஃபீவர் ஏற்படுதுன்னு சொன்னா உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரே ஃபீவரிஷா இருக்கு, பெயின்ஃபுல்லா இருக்கு, இதெல்லாம் நம்ம ஃபீல் பண்றோம். இப்போ நமக்கு வந்து ஃபீவர்லாம் போயிருது. இப்போ நமக்கு வந்து இப்போ அந்த எதுவும் உடல் இருக்குது ஆனால் எந்த உணர்ச்சியுமே இல்லை. அதுக்காக உடல் வந்து உணர்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியுமான்னா உடல் உணர்ச்சியோட தான் இருக்குது ஆனால் இருக்கிறது தெரியாமல் இருக்கு. இப்போ நம்ம வந்து உடலில் வந்து இப்போ டச் பண்ணோம்னு சொன்னால் டச் பண்ணுறது தெரியும், டச் பண்ணலைன்னாலும் அங்கே உணர்வு இருக்குது ஆனால் அது இருக்கிறது தெரியாமல் இருக்கும். இப்போ நம்ம உடலில் உணர்வே இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது, டச் பண்ணான்னு சொன்னால் வெளிப்பாடு வரும். இப்போ இதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லா விதமான அம்சத்தினுடைய வெளிப்பாடுமே வந்து அந்த ஆன்மாவினுடைய வெளிப்பாடாக தான் வெளிப்படும், அந்த பிரஜையினுடைய வெளிப்பாடாக தான் எல்லாமே இருக்கு. ஆனால் எந்த வெளிப்பாடுமே வந்து அந்த ஆன்மானு நம்ம சொல்லிட முடியாது. இப்போ இதைத்தான் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த பேசிக்காக இருக்கக்கூடிய ஆன்மா வந்து அவேர்னஸ்ன்னு சொல்லி சொல்கிறது, பிரஜைங்கிறது வந்து அவேர்னஸ்ன்னு சொல்கிறது அல்லது உணர்வு நிலைன்னு சொல்லி சொல்கிறது. அந்த வெளிப்பட்ட அம்சங்கள் எல்லாம் உணர்ச்சி நிலைகள்னு சொல்கிறது அல்லது கான்சியஸ்னஸ்ன்னு சொல்கிறது. இப்போ நமக்கு வந்து எதுவுமே வந்து கான்சியஸாக தான் வெளிப்பட முடியும், அந்த அவேர்னஸாக இருக்கிறத நமக்கு ஃபீல் பண்ணவே முடியாது. அதனால தான் என்ன சொன்னால் ஆன்மாவே ஆன்மா வச்சே தெரிஞ்சுக்கன்னு சொல்கிற காரணம் அதுதான். அதை வந்து கான்சியஸை வச்சு அவேர்னஸை தெரிய முடியாது, உணர்ச்சியை வச்சு உணர்வை தெரிய முடியாது. இப்போ இது எல்லாமே இந்த எல்லா உணர்ச்சிக்கும் காரணம் நம்முடைய உணர்வு தான், நம்முடைய உணர்வு தான் எல்லா உணர்ச்சிக்கும் காரணமாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் எந்த உணர்ச்சியும் வச்சும் அந்த ஆதாரமான உணர்வை தெரிய முடியாது. இப்போ இதனால தான் சொன்னால் நீ வந்து ஆன்மாவை தெரிஞ்சுன்னா ஆன்மா வச்சே ஆன்மாவை தெரிஞ்சுக்கன்னு சொல்கிறதுனுடைய நோக்கம் அந்த மாதிரி. இப்போ அது இருக்குது, ஆன்மா இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம இன்ஃபர் பண்ணிக்கிறோம், நமக்கு வந்து எல்லா உணர்ச்சிகளுக்கும் ஆதாரமாக ஒரு உணர்வு பேசிக்கலாக ஒரு பிரஜை இருக்குது, ஒரு அவேர்னஸ் இருக்குதுங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டது. இப்படி தெரிஞ்சுக்கிட்டதுனால நமக்கு வந்து இங்கே ஒன்று நம்முடைய பிரச்சனைகள் இருந்தெல்லாம் விடுபட முடியாது. இப்படி எல்லாத்துக்கும் பேசிக்கலாம் ஒரு அவேர்னஸ் இருக்குது ஆன்மா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால எந்த பிரச்சனையிலேருந்து விடுபட முடியாது. உண்மையிலே நம்ம வந்து எல்லா பிரச்சனைகளும் வந்து எங்கே மையம் கொண்டு இருக்குன்னு சொன்னால் ஆன்மாவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. மொத்தத்தில் வந்து நம்ம மனதிலிருந்து விடுபடணுங்கிற நோக்கத்தில் தான் ஆன்மாவுக்கு இன்ட்ரொடியூஷன் கொடுத்துருக்குறாங்க, மற்றபடி வந்து இங்கே ஒன்றுமே கிடையாது. இந்த ஒரு
கிராமங்களில் ஒரு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தனுக்கு வந்து ஏழு, அதாவது ஒரு ஒரு மூணு பையங்க இருக்கிறாங்க, மூணு பையங்க இருக்கிறாங்க. அந்த தகப்பனார் வந்து இறந்து போயிடுறாரு. இறந்து போகும்போது அவருடைய நிறைய சொத்துக்கள் இருக்கு. அந்த சொத்துக்களை வந்து யாருக்கு எப்படி பிரித்து கொடுக்கறதுன்னு சொல்லி அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன். யாருக்கு எந்த சொத்தை கொடுத்தா தகுதின்னு தெரியாதனால ஒரு கன்ஃபியூஷனில் அவர் இறந்து போயிடுறார். அப்போ இப்போ இறந்து போகும்பொழுது ஒரு உயிர் எழுதி வைக்கிறார். எப்படி உயிர் எழுதி வைக்கிறாருன்னு சொன்னால், என்னுடைய எனக்கு இருக்கிற ஏழு குதிரைகளையும் என்னுடைய மூணு பையங்களுக்கு நீங்கள் பிரித்து கொடுக்கணும். மூத்த பையனுக்கு அதில் பாதியை கொடுத்துடணும். இந்த மூத்த பையனுக்கு கொடுக்கறதுல பாதியை ரெண்டாவது பையனுக்கு கொடுக்கணும். ரெண்டாவது பையனுக்கு கொடுக்கறதுல பாதியை மூணாவது பையனுக்கு கொடுக்கணும். இதை யார் சரியாக பிடிச்சு கொடுக்குறாங்களோ அவங்க வந்து என்னுடைய மற்ற சொத்துக்களையும் என்னுடைய பையன்களுக்கு பிரித்து கொடுக்கணும்னு சொல்லி உயிரில் லிஸ்ட்டு போயிடுறாரு. இப்போ அந்த ஏழு குதிரையும் அந்த மூணு பையங்களுக்கு எப்படி பிரித்து கொடுக்கணும்? இருக்கிறது மூணு பையங்க, இருக்கிறது ஏழு குதிரை. இந்த ஏழு குதிரையில் பாதி குதிரை பாதியை வந்து மூத்த பையனுக்கு கொடுக்கணும்னு சொன்னால் எப்படி கொடுக்குறது? இப்போ ஏழில் நீங்கள் வந்து பாதியை பிரிச்சிங்கன்னு சொன்னால் மூன்றரை குதிரை வரும். மூன்றரை குதிரை, மூன்றரை குதிரைன்னு சொல்லி கொடுக்க முடியுமா? மூன்றரை குதிரையில் பாதி வந்து என்ன, ஒன்றே முக்கால் குதிரை வரும். அப்புறம் ஒன்றே முக்காலில் பாதி வந்து ஒரு குதிரை கூட கிடைக்காது. கிடைக்கல, எல்லாத்தையும் வெட்டி கசாப் கடைக்கு தான் அனுப்பணும். இப்போ இதில் வந்து எல்லாத்துட்டையும் யாருக்கெல்லாம் பிரித்து கொடுக்கறதுன்னு சொல்லி கடைசியில் ஒரு மந்திரிகிட்ட போய் அவர் வந்து அந்த அவங்க எல்லாருமா சேர்ந்து மந்திரிக்கிட்ட போகிறாங்க. அப்போ அவர் என்ன வர்றாருன்னு சொல்லி சொன்னால், சரி நான் பிரித்து தரேன்ப்பா நின்று சொல்லி அவர் அவர் குதிரையை ஓட்டிகிட்டு வர்றாரு. குதிரையில் வந்து இறங்குறாரு. சரி நீங்கள் ஏழு குதிரையை பிடிச்சி கஷ்டப்பட்டு அடக்க வேண்டாம், நீங்கள் ஏன் குதிரையும் சேர்த்து வச்சுக்கிடுங்க, உங்கள் பிரிக்கிறது கொஞ்சம் சுலபமாக போயிடும், நீங்கள் சிரமப்பட வேண்டாம்னு சொல்லி அந்த ஏழு குதிரையை எட்டு குதிரையாக மாற்றிடுறாரு. இப்போ எட்டு குதிரையில் பாதியை வந்து மூத்த பையனுக்கு கொடுத்துட்றாரு. இப்போ எட்டு குதிரையில் பாதி நாலு குதிரை, நாலு குதிரை மூத்த பையனுக்கு போயிட்டு. இப்போ இந்த நாலு குதிரையில் பாதி ரெண்டு குதிரை, ரெண்டு குதிரை வந்து ரெண்டாவது பையனுக்கு, ரெண்டு குதிரையில் பாதி ஒரு குதிரை, இப்போ மூணாவது மூணாவது பையனுக்கு. இப்போ மூத்தவனுக்கு நாலு, ரெண்டாவதுனுக்கு ரெண்டு, மூணாவது ஒருத்தனுக்கு ஒன்று, மீதி ஒரு குதிரை இருக்கு. அவர் மந்திரி அவர் குதிரையை ஓட்டிட்டு போயிட்டார். இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொன்னால், நம்ம ஆன்மாவை வந்து அறியணும்னு சொல்லி ஆன்மாவை கூட வந்து உள்ள நுழைச்சி கடைசியில் ஆன்மாவை அப்புறப்படுத்த வேண்டி வந்துடுது. ஆன்மா வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போறதில்லை. அது வர்ற மாதிரி வந்து கடைசியில் அதில் அங்கே சால்வேஷன் ஆன்மா நமக்கு கொடுக்கறதே இல்லை. அது ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து நம்ம நம்ம மனதை புரிஞ்சுக்கிடுறதுக்கு, மனசை எப்படி தெரிஞ்சுக்கிடணுங்கிறது தெரிஞ்சுக்கிடுறதுக்கு அது வந்து இந்த மாதிரி ஒரு எட்டாவது குதிரையாக உள்ள வந்து நுழையுது. நுழைஞ்சிட்டு கடைசியில் அது வந்து பார்ட்டிஷனில் சம்மந்தப்படவே இல்லை. வந்து சம்மந்தப்படுற மாதிரி சம்மந்தப்பட்டு அது சம்மந்தம் இல்லாமலே போயிடுது. அது எந்த வகையிலையுமே அந்த அவர் வந்து ஏதோ கொடுக்குற மாதிரி கொடுத்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. அவர் வந்து நான் ஏதோ எல்லாருக்கும் நான் வச்சுக்கிடுங்கன்னு கொடுக்குற மாதிரி கொடுத்து கடைசியில் அவரே கொண்டு போயிடுறாரு. அவர் யாருக்குமே கொடுக்கவும் இல்லை. இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், ஆன்மாவும் வர்ற மாதிரி வந்துட்டு போயிருது அவ்வளோதான். அங்கே கடைசி வரைக்கும் ஆன்மாங்கிறது அங்கே நம்ம சீனுக்கே வர்றதில்லது. இப்போ நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மனது மட்டும்தான் உண்மையிலேயே நமக்கு இருக்கு. இப்போ உதாரணமாக நாம் வந்து நல்லா தூங்குறோம், கனவு கூட இல்லை. அந்த கனவு இல்லாத தூக்கத்தில் நான்கிற உணர்வு நமக்கு இருக்குமா? இருக்காது. ஏன்னா நமக்கு அங்கே எதுவுமே தெரியாது. கனவுல கனவு கண்டோம் சொன்னால் கனவுல நம்ம நான் வந்துடும். அதே மாதிரி நனவுலையும் இப்போ நம்ம இருக்கிறோம், இப்போ நமக்கு நான்கிற உணர்வு இருக்கு. இப்போ இந்த கனவுக்கும் இப்போ நம்ம நனவு நிலையில் இருக்கிறதுக்கும் காமனா என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய தாட் ஃபேக்டர் தான், நம்முடைய நினைவுகள் தான் இருக்கு. அப்போ இந்த நினைவுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே நான்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த நான்கிறது இல்லாமல் ஒரு நினைவுங்கிறதே இருக்காது. நீங்கள் எந்த நினைவாக எடுத்து பாருங்க, நான் இல்லாத ஒரு நினைவை நீங்கள் காட்டுங்க, காட்டவே முடியாது. நீங்கள் உங்கள் நினைவுகள் எத்தனை நினைவுகள் இருக்கட்டும், அந்த நினைவுலேயும் நான்கிற அம்சம் இல்லாத இருக்கே இருக்காது. அதே மாதிரி கனவுலையுமே நான் இல்லாத ஒரு கனவை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இல்லாத கனவை சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த எங்கே எவ்வளோதான் இருந்தனாலுமே அங்கே நீங்கள் இருப்பீங்க.
நீங்கள் அங்கே வந்து நீங்கள் இறந்து போனதாக கூட சில கனவுக்கு வரோம். இறந்து போனாவில் கண்டாலும் மட்டும் அங்கேயும் நாம் இருப்போம். நாம் இறந்து போனவரை எப்படி நாம் இருப்போம்? ஆனால் இருப்போம். இறந்து போனாலும் கூட அங்கே நான் இருந்துக்கிட்டே தான் இருப்போம். அதே மாதிரி அந்த கனவுன்னு சொல்லி சொன்னால் அந்த தாட்டுங்கிறது இருந்தாலே அந்த நான்கிறது இல்லாமல் எதுவுமே இருக்காது. இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த தாட்டினுடைய இயல்பு அது. அது எப்போவுமே வந்து எல்லாத்தையுமே ரெண்டு ரெண்டாக காட்டும். இப்போ நீங்கள் எதை பார்த்தாலுமே ரெண்டு ரெண்டாக காட்டினா தான் அது புரிஞ்சிக்கிட முடியும். எதையுமே ரெண்டு வேறுபடுத்தி காட்டி ஒரு கான்ட்ரடிக்ட் பண்ணி டிஃபைன் பண்ணால் தான் இந்த தாட்டாலவே புரிஞ்சிக்கிட முடியும். வேறுபடுத்தியே காட்டும். தன்னை ஒரு பகுதியாகவும் தான் எதோட சம்மந்தப்பட்டிருக்கிறோமோ அதை ஒரு பகுதியாகவும் ரெண்டு பகுதியாக்கி தான் அது காட்டும். இப்போ உதாரணமாக ஒரு பிளாக் போர்டு இருக்குது. இந்த பிளாக் போர்டு வந்து ஏற்கனவே பிளாக்காக இருக்குது. நீங்கள் அதில் கருப்பு இங்கில் போய் ஏதாவது ஒரு உங்கள் பேரை எழுதுனீங்கன்னு சொன்னால் யாருக்காவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அப்போ கருப்பு போர்டில் நீங்கள் வெள்ளை சாக்பீஸில் எழுதுனீங்கன்னு சொன்னால் பளிச்சுன்னு தெரியும். அப்புறம் கான்ட்ராஸ்ட் மாதிரி தெரியும். இப்போ இதே மாதிரி தான் நம்ம தாட்டு வந்து எப்பவுமே ரெண்டு ரெண்டாக பிரித்து ஒவ்வொன்றுக்கும் டிஃபைன் பண்ணி இது இப்படி அது இப்படின்னு சொல்லி ஒரு டிஃபைன் பண்ணி பிரித்து பிரித்து காட்டுறது தான் நம்முடைய தாட்டினுடைய வேலை. ஒவ்வொன்றையும் டிஃபைன் பண்ணிடுது. அப்படி டிஃபைன் பண்ணும் பொழுது அந்த டெஃபினேஷனுக்குள்ளே நம்மளையும் இணைச்சிக்கிடுது. நான் வேறு, நான் பார்க்கக்கூடிய பொருள் வேறு, நான் வேற, எனக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் வேறங்கிற மாதிரி ரெண்டு ரெண்டாக தான் காட்டுது. இப்படி காட்டுறதுல தான் வந்து அந்த தாட் எங்கெங்கெல்லாம் வருமோ அங்கெங்கெல்லாம் நான்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த தாட்டுங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஒரு தாட்டு வருது, எந்த தாட்டாவது அப்படியே நிற்குமா இல்லை போயிருமா? நீ பார்த்தோன்னா எல்லா தாட்டுமே போயிட்டே தான் இருக்கு. இப்போ அது என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு வினாடிக்கு 60 தாட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு வர்றது 1/1 ஏதோ ஒரு வினாடிக்கு ஒன்று வர்ற மாதிரி நமக்கு தோணுது. ஆனால் உண்மையில் அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்காது. ஒரு வினாடிக்கு 60 தாட்டு வர்ற மாதிரி வேகமாக போயிட்டுருக்கு. ஆனால் அதனுடைய இயக்கத்தில் 1/1 வந்துட்டுருக்கிற மாதிரி நமக்கு ஒரு தோற்றம் கிடைக்குது. ஆனால் அவ்வளோ வேகத்தில் போகுது. இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த தாட்டினால் என்னென்னலாம் உருவாக்கப்பட்டிருக்கோ அத்தனையுமே இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த நான்கிறதும் அந்த தாட்டிலருந்து தான் வருது. நமக்கு என்னென்ன செய்திகள் என்னென்ன அனுபவங்கள்லாம் நமக்கு அந்த தாட்டு காட்டுதோ அத்தனையுமே வந்து வந்து போயிட்டுருக்கு. அவ்வளோதான். அங்கே எதுவுமே அங்கே ஒன்றும் பெர்மனெண்ட்டாக கிடையாது. இப்போ உதாரணமாக நமக்கு வந்து ஒரு எமோஷன் வருது, ஏதாவது ஒரு சம்பவம் ஏற்படுது, அந்த சம்பவத்தினால ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது அல்லது ஒரு வருத்தம் ஏற்படுது. இப்போ அந்த இதெல்லாம் வந்து எமோஷன், இதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுறோம். இந்த ஃபீல் பண்ணுற எமோஷன் வந்து அந்த எமோஷன் ஏற்படும் பொழுது என்னன்னு சொல்லி சொன்னால் அது வந்து தாட் ஃபார்முக்களே வந்ததுன்னு சொல்ல முடியாது. அதுக்கும் கூட தாட் ஃபார்ம் இருக்குது. பட் இருந்தாலும் கூட அது ஒரு ரெகனைஸ் பண்ணக்கூடிய ஒரு தாட் ஃபார்ம் கிடையாது. நீங்கள் எப்போ வந்து அதை நீங்கள் ரெகனைஸ் பண்ணுறீங்களோ, இப்போ இது வந்து மகிழ்ச்சி, இது துக்கம்னு சொல்லி நம்ம ரெகனைஸ் பண்ணுறோமோ, அந்த ரெகனைஸ் பண்ணும் பொழுது அப்போ தான் வந்து நம்முடைய தாட் ஃபார்ம் வந்து ஒரு சரியான ஒரு தன்மையில் வந்து செயல்படும். ஒரு ரெகனைஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையில் நம்முடைய தாட்டு செயல்படுது. அப்படி ரெகனைஸ் பண்ணக்கூடிய தன்மையில் செயல்படும் பொழுது தான் அந்த துக்கமோ பயமோ வருத்தமோ மகிழ்ச்சியோ எனக்கு வந்திருக்குன்னு சொல்லி நம்ம தாட் வந்து அதை வந்து படம் பிடிச்சு காட்டும். இது எனக்கு ஏற்படக்கூடிய அனுபவம்னு சொல்லி சொல்லுது. அப்போ தாட்டு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் அனுபவம் கூட இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இருந்தாலும் அதுக்கு வந்து அது எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்னே சொல்லி அது வந்து டிஃபைனே பண்ண முடியாத நிலையில் இருக்குது. அந்த டெஃபினிஷன் எப்போ வருதுன்னு சொன்னால் அதை ரெகனைஸ் பண்ணுறோம். ரெகனைஸ் பண்ணும் பொழுது தான் டெஃபினிஷனே வருது. அப்போ டிஃபைன் பண்ணும் பொழுதே இது எனக்கு ஏற்பட்ட அனுபவம்னு சொல்லி வந்துடுது. அப்புறம் ஏற்படும் பொழுது தான் அப்போ தான் வந்து நான்கிறத ஒரு அனுபவிப்போங்கிற மாதிரியும் அந்த அனுபவம் வந்து எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கிற மாதிரி ஒரு தோற்றம் வருது. இப்போ இதெல்லாம் நம்ம தாட் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை தான். இப்படி இல்லாதபடி நமக்கு எப்போவுமே நான்னு சொல்லியே ஒரு அப்படி ஒரு எண்ணம்னு சொல்லி நான்னு சொல்லியே ஒரு அனுபவம், நான்கிறது மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு அனுபவம்னு சொல்லி அப்படி ஒன்றுமே கிடையாது. ஏன்னா எந்த அனுபவமாக இருந்தாலும் ஏதாவது ஒன்றோட ரிலேட் பண்ணி தான் இருக்கும். ஒன்றும் உங்களுக்கு பாடிலி கான்சியஸ்னஸ் ஏற்படணும், உங்கள் உடலில் வந்து இருக்கிற மாதிரி எப்படி உடலுக்குங்கிறது மாதிரி ஏதோ ஒரு அசையும் போதோ ஏதோ பண்ணும் பொழுதோ ஒரு உடல் உணர்வை காட்டிக்கிட்டே இருக்கும். அப்படி உடல் உணர்வை நம்ம தாட் மூலமாக ரெகனைஸ் பண்ணும் பொழுது ஒரு ஏதோ ஒரு நாம் இருக்கிற மாதிரி ஒரு இருப்புத்தன்மை ஒரு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு ஏற்படும். அப்படி அந்த இருப்புத்தன்மை இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் ஏற்படும் போதெல்லாம் அதுதான் நமக்கு ஏதோ நான் நம்ம நினச்சிக்கிட்டோம். உண்மையது அது எல்லாமே வந்து ஒரு தாட்டால் உருவாக்கப்பட்டது தான். ஏதாவது ஒரு ஏதோ வந்து ஒரு தூண்டுதல், ஒரு எமோஷன், அது உடல் உணர்வாக இருந்தாலும் சரி
மன உணர்வாக இருந்தாலும் சரி, அது ஏதோ ஒரு இருப்புத்தன்மை இருக்குது. அந்த இருப்புத்தன்மையை வந்து நாம் அந்த இருப்புத்தன்மை மட்டும் நமக்கு இல்லாதபடி அந்த இருப்புத்தன்மை நம்ம ஒரு தாட் ஃபார்முக்கு கொண்டுறோம். இந்த ரெகனைஸ் பண்ணும்போது தான் இப்போ நான்கிற அம்சமே வருது. வெறும் இருப்புத்தன்மையில் ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன், அது உடல் அனுபவமாக இருந்தாலும் சரி, மன அனுபவமாக இருந்தாலும் சரி, அங்கே நான்கிற என்ன இதே கிடையாது. நமக்கு எப்போ வந்து தாட் ஃபார்முக்குள்ளே வந்து ரெகனைஸ் பண்ணப்படுதோ அப்போ வந்து அந்த நான்கிறது வந்துகிட்டே இருக்கும். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த நான்கிறது நான்கிறது மாதிரி வரும்போது, அந்த தாட்டுங்கிற மாதிரி வரும்பொழுது, அதுவுமே கூட நினைச்சோன்னா அதுவுமே கூட ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி ஒரு எமோஷன் வந்து ஒரு வருத்தமோ பயமோ அது ஒரு அனுபவங்கிற மாதிரி, நமக்கு வரக்கூடிய தாட்டுமே கூட ஒரு அனுபவம் தான். தாட்டுங்கிறது அனுபவம் இல்லாமல் இருந்தால் நமக்கு எது எதெல்லாம் ஏற்படுதோ அது எல்லாமே ஒரு அனுபவம் தான். அப்போ அந்த தாட்டுங்கக்கூடிய அனுபவத்துக்குள்ள இது வந்து ஒரு சப்டிவைட் பண்ணுற மாதிரி, நான்கிற மாதிரி ஒரு அம்சமோ அது எனக்கு இந்த ஒரு அனுபவம் ஏற்படுதுங்கிற மாதிரி அம்சங்கிற மாதிரி அப்படி ஒரு ரெகனைஸ் பண்ணுற ஒரு அனுபவம் ஏற்படுது. அப்போ எல்லாமே ஒரு அனுபவம் தான். அப்படி ஒரு அனுபவம் ஏற்படு, இப்படி ஒரு அனுபவம் ஏற்படுது. அந்த அனுபவங்கள்ங்கிறது அப்படி ஒரு செயினாக மாறி மாறி போயிட்டே இருக்கு. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் எதையாவது ஒன்று இதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லும் பொழுது, அப்போ அதை பண்ணுறது யாருன்னு சொல்லி சொன்னால், நான் தான் பண்ணணும், எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது இல்லை சொல்லி, அப்போ இந்த நான்கிறது கொஞ்சம் முக்கியத்துவம் பெற ஆரம்பிச்சிருது. அந்த நான்கிறது முக்கியத்துவம் பெற ஆரம்பித்த உடனேயே அப்போ அந்த அனுபவம் வந்து ரெண்டாம் பட்சமாயிருது. உதாரணமாக நமக்கு வந்து ஒரு வருத்தம் ஏற்படுன்னு சொன்னால், அந்த வருத்தத்துலேருந்து நான் விடுபடணும்னு சொல்லும் பொழுது, அந்த வருத்தத்தை விட நான் முக்கியமானவன், வருத்தம் ரெண்டாம் பட்சம் தான், அதை அப்புறப்படுத்திடணும்னு சொல்லி தப்பாக புரிஞ்சுக்கிடுறோம். உண்மையிலே இது ரெண்டும் சேர்ந்து ஒன்று தான், ஒரே விஷயத்தை தான். ஒரு வருத்தம் ஏற்படுனா வருத்தம் மட்டும்தான் அங்கே இருக்குது. ஆனால் நம்ம தாட் ஃபார்முக்குள்ளே கொண்டு போகும்போது எனக்கு வருத்தம் ஏற்பட்டதுன்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு அதை நம்ம டீல் பண்ண ஆரம்பிச்சிடறோம். உண்மையிலே நம்ம வந்து அது ரெண்டாக பிரிக்காமல் எல்லாத்தையுமே ஒன்று தான் சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், அது டோட்டலாகவே இருக்குது. எல்லா அனுபவங்களுமே டோட்டலாக தான் இருக்குது. அது வந்து எனக்கு ஏற்பட்ட அனுபவம்னு சொல்லி எந்த அனுபவமே கிடையாது. எல்லாமே அனுபவம், எனக்கு ஏற்பட்ட அனுபவம்னு சொல்லி அது நாமளாக ஏற்படுத்திக்கிட்டது. நாம் ரெகனைஸ் பண்ணிக்கிட்டதுனால அது எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம். அப்போ எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கிறதெல்லாம் ஒரு 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 நம்மளாக இணைச்சிக்கிட்டது, ஒரு செயற்கையானது, அது இயற்கையானது இல்லை. அதனால் அந்த செயற்கையில் நாம் என்ன பண்ணிடுறோம், அந்த செயற்கையை நம்பி நாம் அதை அப்புறப்படுத்தணும்னு சொல்லி போராடும் பொழுது ஒரு செயற்கையான ஒரு போராட்டத்தை நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். அப்படி இந்த செயற்கையான போராட்டத்தை நம்ம விடுறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், அது அகமாக அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு விட்டோம்னு சொன்னால், யாருமே யாரையுமே சரி பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. எல்லாமே வந்து தானாக இயங்குகிற இயக்கமாயிருது. அது வந்து நம்ம எப்படி இருந்தாலும் ஓகேன்னு நம்ம சொல்கிறதுடைய நோக்கமே என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த டுவேலிட்டியை இல்லாம இந்த இரட்டைத்தன்மை இல்லாமல் பண்ணிடுறோம். அவ்வளோ இல்லைன்னு சொன்னால் இரட்டைத்தன்மையை நம்ம வந்து இதை சரி பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணோம் பண்ணால் என்னன்னு சொன்னால், அந்த இரட்டைத்தன்மை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த இரட்டைத்தன்மை இருக்க இருக்க அந்த ஃப்ளோயிங் வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். எப்படி நம்ம வந்து ஒரு ஆப்பிள் இருக்குது, அப்படி அது ஹோலாக உருண்டையாக இருக்கும் பொழுது அப்படி விட்டாங்கன்னா உருண்டை ஓடிக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் ரெண்டாக வெட்டி போட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது ரோல் ஆகாது, அது பாட்டுக்கு அப்படியே தான் கிடக்காது. அது வந்து டோட்டல் ஹோலாக இருந்துன்னு சொன்னால் அப்படியே ரோல் ஆகி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்முடைய எல்லா அனுபவங்களுமே வந்து அதை அதுபோக்கில் நேச்சுரலாக நம்ம எடுக்கும் பொழுது அப்போ எதுவுமே முக்கியத்துவம் பெறல. அந்த அனுபவத்தில் எந்த பகுதியுமே முக்கியத்துவம் பெறல. எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் அது டோட்டல் ஆகுது. அப்போ மனோ இயக்கத்தை பொறுத்தளவில் அது டோட்டாலிட்டியாக தான் இருக்கணும். அதில் எதையுமே எனக்கு ஏற்பட்ட அனுபவம் இது மாற்றணும் இதை வச்சுக்கணுங்கிற ஒரு டுவேலிட்டியை நமக்கு கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இது வந்து இதான் நம்ம அகம் புறம்னிட்டு பிரிக்கிறதுல புறத்தை பொறுத்தளவில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த நான்கிறது முக்கியத்துவம் பெறணும். நான்கிறது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எந்த செயலுமே செய்ய முடியாது. அப்போ புறத்தை பொறுத்தளவில் இருப்பீங்க வந்து உங்கள் நண்பரை பார்க்குறீங்க, நீங்கள் ஒன்றதை பார்த்த உடனே ரெகனைஸ் பண்ணிக்கிட்டீங்க. நண்பரை நீங்கள் ரெகனைஸ் பண்ணும் பொழுதே இது என்னுடைய நண்பர்னு சொல்லி தான் ரெகனைஸ் பண்ணுறீங்க. இது எனக்கு வேண்டியவர், இது எனக்கு வேண்டாதவர் நீ சொல்லி நம்ம எல்லாத்தையுமே பிரித்து தான் பார்க்குறோம். அப்படி பிரித்து பார்க்குறது தான் அவசியம். ஏன்னா அப்படி அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி சொன்னால் நம்ம வெளியே நம்ம செயல்படவே முடியாது. அப்போ நம்ம வந்து செயலை பொறுத்தளவில் நீங்கள் வேறு, நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நபர் வேறுங்கிறது நமக்கு தெரியத்தான் செய்யணும். அது அங்கே தேவைதான். இப்போ அந்த இது வந்து புறத்துக்கு நம்ம வந்து நான் வேறு, நான் இப்போ தொடர்பு கொள்ளக்கூடிய நபர் வேறு, தொடர்பு கொள்ள வேண்டிய நிகழ்வு வேறுங்கிறத பிரிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் தான் எந்த செயலுமே செயல்பட முடியும். இப்போ சாப்பாடு நீங்கள் உங்களுக்கு
டேபிளில் சர்வ் பண்ணியிருக்குன்னு சொன்னால் நீங்கள் வேறு அந்த சாப்பாடு வேறன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் சாப்பிட முடியும். ரெண்டையும் பிரித்து பார்க்க முடியலன்னு நீங்கள் என்ன பண்ணனே தெரியாது. அதே மாதிரி நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, நீங்கள் வேறு ஏதாப்பில் வரக்கூடிய வெஹிக்கிள் வேறன்னு தெரியலன்னு சொன்னால் என்ன ஆகும்? இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இப்போ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இது நமக்கு இதான் வந்து இதில் இதனால தான் என்னென்னு சொல்லிச்சா நம்ம சாஸ்திரங்கள்லையுமே பாரமார்த்திய சத்தியம் விவகாரிய சத்தியம்னு சொல்லி அதையுமே எல்லாத்தையுமே ரெண்டாக பிரித்து பிரித்து தான் சொல்கிறேன். விவகாரிய சத்தியம்னு சொன்னால் தான் புற வாழ்க்கை, புறம் புறம்னுட்டு சொல்லி எடுத்துட்டோம்னு சொன்னால் அங்கே பிரித்து தான் பார்க்கணும். அது வேற நான் வேற இன்னைக்கு தான் பிரித்து தான் பார்க்கணும். அப்படி பிரித்து பார்க்கும்போது என்னன்னு சொல்லி சொன்னால் அங்கே நான் தான் உயர்ந்தவன்ட்டு சொல்லி சொல்லிடக்கூடாது, அவ்வளோதான். பிரிச்சிருக்கோம், சரி பிரித்ததில் நான் கொஞ்சம் சிறந்தவன்ட்டு சொல்லிக்கிட்டு நமக்காக பண்ண அதில் தான் வந்து தர்ம நியாயங்களை வச்சுக்கிட்டு ஒரு தர்மத்துக்கு உட்பட்டு ஒரு நியாயத்துக்கு உட்பட்டு நம்ம செயல்பட வேண்டியதை செயல்படணும், ஒரு ஒழுங்குமுறை இருக்கணுங்கிறதெல்லாம் அங்கே நம்ம வச்சுக்கிடணும். பிரிச்சுக்கலாம், பிரித்ததை ஒரு முறைப்படுத்திக்கிடணும். ஆனால் அகத்தை பொறுத்த அளவில் பிரிக்கிறதே தப்பு. அங்கே வந்து எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துடணும், எல்லாமே கரெக்டு தான், எல்லாமே சரி தான், அதில் எதுவுமே காண்பவன் காணப்படும் பொருள் நீட்டு சொல்லி எல்லாம் நாம் அங்கே பிரித்து பார்க்கவே கூடாது. அங்கே எல்லாமே ஓகே தான் இருக்கணும். இது சரியானது, இது தப்பானது, அது உயர்ந்தது, இது தாழ்ந்ததுங்கிற இது எல்லாமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோன்னு சொல்லி சொன்னால் நான் வேற என்னுடைய அனுபவம் வேற நீட்டு சொல்லி பிரிஞ்சு போயிடும். அதனால் அந்த பிரிவுங்கிற அம்சம் வந்து அகத்தை பொறுத்த அளவில் இருக்கலாம், ஆனால் இருக்கு, அதை வந்து நம்ம ஒரு மேட்டரை எடுக்கக்கூடாது. இப்போ இது இதான் ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தார், ஆமாம் இனி உங்களுக்கெல்லாம் நான்கிற உணர்வே இருக்காதா? இல்லை அவர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தார். அதாவது நான் எல்லாமே இருக்க தான் செய்யும், நான்கிற உணர்வு இருக்கும், பட் இருந்தாலும் அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை. இப்போ உதாரணமாக நாம் வந்து வெயிலில் நம்ம ஒரு காரில் போயிட்டுருக்கோம், நல்ல வெயில் நேரம் காரில் போயிட்டுருக்கோம், ரோடு நல்ல நீ பெரிய ரோடு, நீங்கள் தூரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டில் தண்ணி கட்டி கிடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ஏதோ மழை பெஞ்சிருக்கும் போல தண்ணி கட்டி கிடக்கும் போலன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் காரை ஸ்லோ டவுன் பண்ணிட்டு போனோம்னு சொன்னால் கிட்ட போனோம்னா அந்த தண்ணி காணாமல் போயிடும். அதுப்போ தான் தெரியுது இது வந்து தண்ணி கிடையாது காணல் நீர் நீட்டு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். இப்படி கண்டுபிடிச்சதுனால என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால் அது காணல் நீர்னா என்னன்னு புரிஞ்சுக்கிடுது. நம்ம அதுக்காக நம்ம வந்து நம்முடைய செயல்களை மாற்றி அமைக்க வேண்டிய தேவையில்லை, நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாங்கிறத ஃபீல் பண்ணிடுறோம். இப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டனால அந்த காணல் நீரை இல்லாமல் போயிருமானா போகாது, அது இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் அதை பற்றி ஒரு மயக்கம் நமக்கு இல்லாமல் போயிடும். இப்போ அதே மாதிரி அகத்தை பொறுத்த அளவில் இந்த நான்கிற உணர்வு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்காக நான்கிற உணர்வு இருந்தால் பெரிய பாவம்ன்னுட்டுலாம் அப்படிலாம் நினைக்க வேண்டியதில்ல. அதனால் அது இருக்கட்டும், அது இருந்தால் இருந்துட்டு போட்டேன்னு விட்டுறேன். எப்படி எல்லாம் எல்லா உணர்வுகளும் இருக்கிற மாதிரி இந்த நான்கிற உணர்வும் இருந்துட்டு போட்டோம். அதனால் அங்கே வந்து இதில் வந்து எதையுமே குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொல்லி இங்கே எதுவுமே குற்றம் கிடையாது. அகத்தை பொறுத்த அளவில் எல்லாமே ஈக்குவல், நான் எவ்வளோ முக்கியத்துவமோ அதே மாதிரி தான் எல்லா விஷயமும் முக்கியமானது. எது மோசமானதோ அதே மாதிரி தான் நான்கிறதும் மோசமானது. அது நான்கிறத பொறுத்தவரை எல்லாமே சமம், எதுவுமே உயர்ந்தது கிடையாது, எதுவுமே தாழ்ந்தது கிடையாது, எல்லாமே ஈக்குவல் தான். அங்கே எல்லாமே ஒரு அனுபவங்கள் தான், வந்து போகக்கூடிய ஒரு அனுபவங்கள் தான். அது இமேஜின் எடுத்துட்டாலும் சரி, எல்லாமே வந்து ஆன்மாவினுடைய அம்சம்னு எடுத்துட்டாலும் சரி. ஏன்னா சிலவங்களுக்கு வந்து அந்த சாஸ்திரிய ரீதியான ஒரு அணுகுமுறையில் வர்றவங்களுக்கு எல்லாமே ஆன்மான்னு சொல்லிட்டான்னா அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதனால் எல்லாமே ஆன்மஸ்வரூபம், எல்லாமே பிரம்மஸ்வரூபம்னுட்டு எடுத்துக்கிடுவாங்க. சரி எடுத்துக்கிடுங்க, நீங்கள் மனோ ரீதியான அம்சங்கள் எல்லாமே ஆன்மஸ்வரூபம்னு எடுத்துக்கலாம், பிரம்மஸ்வரூபம்னு எடுத்துக்கலாம், இறை அம்சம்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரே பேர் கொடுத்துடணும், அவ்வளோதான். இது வேற அது வேறேன்னு சொல்லி பிரித்து எதுக்காவது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோன்னு சொன்னால் இந்த நான்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோன்னு சொல்லி சொன்னாலே பிரச்சனை ஆகும். அப்போ நான் வேற என்னுடைய அனுபவம் வேற நீட்டு சொல்லி பிரிக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை காரணமாக இருக்குது. அதனால் அகத்தை பொறுத்தளவில் எல்லாமே ஒன்று தாங்க கூடிய ஒரு தன்மைக்கு நம்ம வந்துடணும். அப்போ இந்த நான்கிறது இருக்குது, பட் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அது வந்து நம்முடைய தாட் மூலமாக தான் வெளிப்படுது. இப்போ இது வந்து உண்மையான நம்முடைய கான்சியஸ்னஸ் தான் ஆன்மா, உண்மையான கான்சியஸ்னஸ் தான் நான் நீட்டு சொல்லலாம், அப்படிலாம் நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை. என்னதாக இருந்தாலும் நமக்கு ஏற்படக்கூடியது எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் தான், எக்ஸ்பிரஷன். அந்த உண்மையான பேசிக்காக இருக்கக்கூடிய ஆன்மா வந்து யாருமே தெரிஞ்சிட முடியாது. ஆன்மா தான் எல்லாத்துக்கும் காரணம், அது வந்து ஒரு காரண அம்சம் வழிய நம்ம வெளிப்படையான அனுபவங்கள்ங்கிறதெல்லாம் அதனுடைய வெளிப்பாடு தான். அந்த வெளிப்பாடுகள்ங்கிறது ஆன்மாவை நம்ம இணைக்கக்கூடாது. வெளிப்பாடுங்கிறதுலாம் அதுலேருந்து வெளி ஆன்மாவிலேருந்து வெளிப்பட்டிருக்கு, பட் இருந்தாலும் அது வந்து ஒரு கான்சியஸ் அம்சம்.
பேசிக்கலாக அது வந்து அவேர்னஸாக இருந்தாலும் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே கான்சியஸ்னஸ். இந்த மாதிரி நம்ம வந்து நான்ங்கிறது என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே அங்கே வந்து இதில் தான் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய மனது வந்து லிபரேட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடுது. நம்ம லிபரேட்டட் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு நம்ம மனதை வந்து எல்லாத்தையுமே டோட்டலாக நம்ம வந்து அதை ஈக்குவலாக எடுத்துக்கிடணும். அதில் எதையுமே உயர்வு தாழ்வுன்னு எடுக்காது. அப்படி டோட்டலாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு மனதை நீங்கள் முழு மனதோடு நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது அப்படி பிரவாகமாக மாறி போயிடுது. அது பிரவாகமாக போகிறது தான் மனதினுடைய விடுதலை, லிபரேஷன், முக்தி, மோட்சம் எப்படி ஒன்றாலும் வச்சுக்கிடலாம். இப்போ இதில் வந்து சாஸ்திர ரீதியாக நமக்கு என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லி சொன்னால், நாம் எல்லாருமே ஒரு சூட்சும சரீரம், காரண சரீரம் இதுகளோடு நம்ம வந்திருக்கிறோம். அது வந்து இந்த பிறப்புக்கு வந்திருக்கு, உடல் எடுத்திருக்கு, மனதை எடுத்திருக்கு, என்னமோ அடுத்தாப்புல வேறு எங்கேயோ போயிடுதுங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு இண்டிவிஜுவல் தன்மையில் இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனி ஜீவ வியக்தி, ஒரு ஜீவனாக இருக்கிறோன்னு சொல்லி சொல்லுது. அது இருந்துட்டு போட்டோம், எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். பட் இருந்தாலும் என்னென்னா, அது நமக்கு அனுபவங்கள்ங்கிறது எல்லாமே நமக்கு மனோரீதியான அனுபவங்கள் தான் நமக்கு ஏற்படுது. நம்ம ஒரு இண்டிவிஜுவாலிட்டின்னுட்டு சொல்கிறது எல்லாமே, நாம் பெறக்கூடிய இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது எல்லாமே ஒரு தற்காலிகமான இண்டிவிஜுவாலிட்டி தான். அங்கே வந்து ஒரு பெர்மனண்ட்டான ஒரு இண்டிவிஜுவாலிட்டியே கிடையாது. அந்த நமக்கு வந்து ஒரு பெர்மனன்சி இருக்குது. இப்போ ஐயா கூட ஒரு கேள்வி கேட்டாங்க, நம்ம பெர்மனண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குதான்னு சொன்னால், இப்போ உண்மையிலேயே நம்ம சாஸ்திர ரீதியாக சொல்லப்படும் பொழுது நம்முடைய காரண சரீரம், சூட்சும சரீரம்லாம் பெர்மனண்ட்டாக இருக்குங்கிற மாதிரி தான் சாஸ்திரங்கள் சொல்லுது. பட் இருந்தாலும் அது நம்ம அது நம்முடைய அனுபவங்கள் கிடையாது. நாம் அனுபவித்து நாம் ஒரு பெர்மனன்சியை நாம் ஃபீல் பண்ணுறதுங்கிறது எல்லாமே நம்முடைய தாட் வந்து ஒரு மெமரி மூலமாக நம்மளை கனெக்ட் பண்ணுது. நேற்று நடந்தவரும் இன்றைக்கி நடந்தவரும் ஒருத்தர் தான் சொல்லி நம்மளை கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ அந்த கனெக்ஷனில் இருந்து, அந்த கனெக்ஷனால் நம்மளை ஒருத்தராக வச்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது, இதை நீங்கள் புறத்துக்கு நீங்கள் வச்சுக்கிடலாம். புறத்துக்கு நீங்கள் பெர்மனண்ட்டாக ஒரு ஆள் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கிடலாம். அகத்துக்கு நீங்கள் எப்போவுமே புது ஆளாக தான் இருக்கணும். அது வந்து காணல் நீர் மாதிரி தோற்றம் இருக்கிற மாதிரி தோணுது, உண்மையில் அங்கே ஒருத்தருமே கிடையாதுங்கிற மாதிரி, அங்கே பெருமை டெம்பரரியாக கூட ஒருத்தர் கிடையாது, அவர் ஏதோ வந்து இருக்கிற மாதிரி தோன்றார், உண்மையில் அங்கே ஒருத்தரும் கிடையாதுங்கிற மாதிரி அகத்தை பொறுத்தளவில் அதுதான் ரியாலிட்டி. புறத்தை பொறுத்தளவு அதுக்காக நீங்கள் இல்லாமல் இல்லை, நீங்கள் இருக்க தான் செய்கிறீங்க. அகத்தை பொறுத்தளவு நீங்கள் எப்போவுமே அந்தந்த கணத்துக்கு ஒரு ஆளாக இருக்கிறீங்க, அடுத்த கணத்தில் வேறு ஆளாக இருக்கிறீங்க. இதை தான் வந்து இந்த அகத்தை பொறுத்தளவில் உள்ள டீட்டெயில்ஸு. இந்த நான்னா என்ன, இது நம்ம வந்து அகத்தோட அந்த நான்கிறது எப்படி ரிலேட்டடாக இருக்குது, புறத்தோட எப்படி ரிலேட்டடாக இருக்குங்கிறத நாம் பார்க்குறோம். ஐயாவுக்கு வணக்கம், சபையினருக்கும் வணக்கம். இன்று அகம்புறம் சொற்பொழிவில் நான் தெரிந்து கொண்டது, அகம் என்பது ஆன்மா, ஆன்மா என்பது ரெண்டு விதமாக இயங்குகிறது. அது தன்னைத்தானையும் வெளிப்படுத்திக் கொள்கிறது, மற்றவற்றையும் வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அதேபோல மனது என்பது இருக்கிறது. மூன்றாவதாக வெளிப்புறமாக உடம்பு என்பதும் இருக்கிறது. இப்பொழுது அகம்புறம், அகத்தில் ஆன்மா, ஆன்மாவை நான் எப்படி அறிவது? சாதாரணமாக நாம் அறிந்து கொண்டவை உடலும் மனதும். உடம்பு வேலை செய்கிறது, அதை பார்க்கிறோம். மனதும் வேலை செய்கிறது, அதையும் பார்க்கிறோம். மனதின் மூலமே எல்லா விதமான வேலைகளையும் செய்கிறோம். சிந்தித்தல், பேசுதல் எல்லாமே மனதின் மூலம். ஸோ நமக்கு தேவையான எல்லாவற்றையுமே செய்கிறோம். இந்த உடம்பு என்று ஒன்று இருக்கிறபடியால், இந்த உடம்பு ஒரு ரிலேஷன்ஷிப்போடு இருக்கிறது மற்றவர்களோடு. அப்பொழுது அங்கு கதாபாத்திரங்கள் உருவாகின்றன. என்னுடைய மனைவி இருந்தால் அங்குதான் நான் கணவன், என்னுடைய சகோதரர் இருந்தால் அங்குதான் நான்
அண்ணன் அல்லது தம்பி. என்னுடைய பிள்ளை இருந்தால் அங்குதான் நான் தகப்பன். நான் பள்ளிக்கூடத்தில் ஒர்க்கு பண்ணும் பொழுது, பிள்ளைகளுக்கு முன்பு இருக்கும் பொழுது நான் ஆசிரியன். ரோட்டில் நடந்து போகும் பொழுது இந்தியன். கோயிலில் இருந்தால் பக்தன். ஆக நான் செய்வதெல்லாம் பாத்திரங்கள், டிராமா, ரோல் பிளே. ஸோ இந்த மனது ரோல் பிளே செய்கிறது. எதிர்த்த மனிதரை பார்க்கும் பொழுது நான் எப்படி பிஹேவ் செய்ய வேண்டும் என்று எனது மனது தீர்மானிக்கிறது, ஆல்ரெடி இருக்கக்கூடிய சிந்தனைகளின் தொகுப்பில். ஸோ அதன் பிரகாரம் நான் வந்து நடக்கிறேன். நாம் ஆன்மா என்று சொல்லும் பொழுது அதையும் தாண்டி பின்னால் செல்கிறோம். உடம்பு மனது ரெண்டுமே மாறிக்கொண்டே இருக்கிறது, க்ஷணத்திற்கு க்ஷணம் மாறிக்கொண்டே இருக்கிறது. உடம்பில் உள்ள பழைய செல்கள் இறந்து விடுகின்றன, புதிய செல்கள் பிறக்கின்றன, மாறுகின்றன. கணத்திற்கு கணம் மனத்தில் எண்ணங்கள் ஓடி வருகின்றன, மறைகின்றன. நாம் எதை எடுத்துக்கொள்கிறோமோ அந்த எண்ணங்கள் பலம் பெறுகின்றன, அது வந்து சிந்தனையாக மாறுகிறது, சிந்தனை செயலாக மாறுகிறது. ஸோ நம்முடைய செயல்கள் அதன் மூலம் ஆகிறது. ஸோ இந்த இரண்டுமே வந்து நிலையானவை அல்ல, அதாவது மாறுவதால். மூன்றாவதாக ஒன்று இருக்கிறது, அதற்கு பெயர் ஆன்மா. ஆன்மா என்பது ஒரு சக்தி, ஒரு வைப்ரேஷனில் மூவ் ஆகிறது. இந்த ஆன்மா என்ற சக்தியின் மூலமே இந்த உடம்பு, இந்த மனசு ரெண்டுமே வேலை செய்கிறது. இந்த ஆன்மா என்ற சக்தி உடம்பிலிருந்து வெளியேறிவிட்டால் உடம்பு இறந்து விடுகிறது, எடுத்து வெளியே போட்டு விடுகிறோம். இந்த ஆன்மாவை நாம் அறிந்து கொண்டால் அதற்கு அப்புறம் உண்மையான நிலையாமை என்பதும் நமக்கு தெரிந்து விடுகிறது. ஆகவே நாம் உலகில் வாழும் பொழுது செய்கின்ற செயல்களை எல்லாம் நாம் சீரியஸாக எடுத்துக்கொள்வதில்லை. எந்த எந்த கணத்தில் எந்த எந்த விதமாக செயல்பட வேண்டும் என்று அந்தந்த கணத்தில் நமது அறிவு சொல்லுகிறதோ அதன் பிரகாரம் போகிறோம். ஸோ இதுவே வாழ்வதற்கான வழி. பட் நம்முடைய ஆன்மீகத்தில் நீ வந்து ஆன்மா, நீ வந்து உடம்பல்ல, நீ வந்து மனது அல்ல என்று சொல்லுகிறார்கள். ஸோ ஆன்மா என்று ஒன்று மட்டுமே எப்பொழுதும் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஸோ ஐயா சொன்னது, நான் என்னும் உணர்வு ஆன்மாவில் இருக்கிறது, ஆன்மாவோடு இருக்கிறது. நாம் எதையும் செய்தாலும் நான் என்ற உணர்வும் அதோடு இருக்கிறது. நாம் செயல் செய்யவில்லை என்றால், எண்ணம் வரவில்லை என்றால் அங்கு நான் என்பதும் இல்லை. ஸோ தூங்கும் பொழுது சுகமான ஆழ்ந்த உறக்கத்தில் நமக்கு நான் என்பது இல்லை. ஸோ இவ்வளவும் நான் தெரிந்து கொண்டேன். அதற்கு பிறகும் சில சந்தேகங்கள் இருப்பதால் கேட்க விளைகிறேன். நாம் மனம் ஆத்மா இப்பொழுது ரெண்டு வேறு வேறானவைகளை வந்து பார்த்தோம். சன்மார்க்கத்தில் சொல்வார்கள், தும் சுத்த ஆத்மா ஹை. எல்லோருமே ஆத்மா, சுத்தமானது, அப்பளுக்கு அற்றது, குறை ஒன்றும் இல்லாதது, கர்ம வினைகள் எதையும் செய்யாதது. அதுதான் நீ, உன்னுடைய உண்மையான சொரூபம் நீ. தமிழில் சொல்வார்கள், மனமது செம்மையானால் மந்திரமும் ஜபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் அதுவே தான் ஆத்மா என்கிறார்கள். ஸோ இது வந்து உண்மையா, மனமும் ஆத்மாவும் ஒன்று தானா? மனம் செம்மையானால் அதுதான் ஆன்மா வைகிறதா? அதாவது இப்போ வந்து நான் வந்து உங்களை வந்து பார்க்குறேன், உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிடுறேன். இதெல்லாம் வந்து என்னுடைய மெமரியில் வந்து எனக்கு ரெக்கார்ட் ஆயிடுது. இது ஒரு 10 நாளைக்கு முன்னால் உங்களை நான் சந்திக்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து நடந்து முடிஞ்சது, அது மெமரியில் ரெக்கார்ட் ஆயிடுது.
இப்போ நான் வந்து அந்த 10 நாளைக்கு முன்னால் நடந்தது இப்போ உண்மை கிடையாது. அன்னைக்கு 10 நாளைக்கு முன்னால் உண்மை, இப்போ இன்னைக்கு உண்மை இல்லை. ஆனால் இப்போ என்ன இருக்குன்னா மெமரியில் இருக்குது. அந்த மெமரி இருக்கிறதே தெரில, அது எங்கே இருக்குன்னே தெரில. இப்போ நமக்கு என்னெல்லாமோ மெமரியில் இருக்குது, அதெல்லாம் இருக்கிறது தெரியாமல் இருக்குது. அப்படி இருக்கிறது தெரியாமல் இருக்கிறதெல்லாம் வந்து ஜடம்னு சொல்கிறது, அதுக்கு உயிர் தன்மையே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் திடீர்னு சொல்லி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் நினைவு வருது. அப்போ நினைவு வரும்போது அந்த மெமரி பழையபடி உயிர் பெற்று வருது. அப்போ உயிர் பெற்று வரும் பொழுது ஒரு தாட் ஃபார்முக்கு வருது. அந்த தாட் ஃபார்ம் வந்து அந்த தாட்டு இருக்கிறது நமக்கு தருதானா இருக்கிறது தருது. அப்போ அது வந்து மெமரி இருக்கிறது தெரியல, ஆனால் தாட் இருக்கிறது தருது. அந்த தாட்டு வந்து எதை சம்மந்துக்கிட்டு வருதுன்னு சொன்னால் உங்கள் மெமரியை சம்மந்துக்கிட்டு வருது, உங்கள் நினைவுகளெல்லாம் சம்மந்துட்டு வருது. அப்போ அது வந்து அப்போ இருக்கிற தன்மை. அப்போ ஜடங்கிறது மெமரிங்கிறது ஜடம், ஆனால் தாட்டுங்கிறது ஜடம் கிடையாது. அது அங்கே உயிர் உள்ள அம்சமும் இருக்குது, ஏன்னா அது இருக்குது. அது தாட்டுங்கிறது நமக்கு ஃபீல் பண்ண முடியும், நமக்கு தாட்டு இருக்குங்கிறத ஃபீல் பண்ண முடியும். அப்போ அந்த ஃபீலிங் லெவலில் எதெல்லாம் வருதோ, இருப்புத்தன்மை எதெல்லாம் இருக்கோ, அது வந்து அதுதான் வந்து அந்த இருப்புத்தன்மை தான் ஆன்மான்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இருப்புத்தன்மை வந்து தனியே ஆன்மா வந்து அது இருக்கிறது தெரியாமல் இருக்கும். ஆனால் அது வந்து அந்த ஜடத்தோடு சேர்ந்து வர்றதுனால அந்த ஜடமும் சித்த அம்சமும் சேர்ந்த, சித்தும் ஜடமும் சேர்ந்த ஒரு முடிச்சு கிரந்தின்னு சொல்லி சொல்கிறது. அது மட்டும்தான் நமக்கு தெரியும். அதனால் நமக்கு எல்லா அனுபவங்களுமே இந்த கிரந்தி வடிவில், ஒரு முடிச்சு வடிவில் தான் வெளியே தெரியுமோ ஒழிய வெறும் ஜடமும் தெரியாது சித்தும் தெரியாது, ரெண்டும் சேர்ந்தால் கலவை மட்டும்தான் நமக்கு தெரியும். இப்படி ஒவ்வொன்றுமே கலவை கலவையாக தான் நமக்கு தருது. இப்படி உடல் ரீதியான அனுபவங்களாக இருந்தாலும் சரி, மனோ ரீதியான அனுபவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டும் சேர்ந்தால் ஒரு முடிச்சு தான். அந்த முடிச்சுனால அங்கே வந்து ஜடமும் இருக்குது சித்தும் இருக்குது. சித்துங்கிறது ஆன்மா, சித்துங்கிறது சித்துன்னா அறியும் தன்மை, ஒரு பிரக்ஞை. அப்போ அந்த பிரக்ஞையை தனியாக நம்ம அறிய முடியாது. அந்த அதே மாதிரி ஜடத்தையும் தனியாக அறிய முடியாது. ஆனால் ரெண்டும் சேர்ந்து கலந்து வரும் பொழுது ஒரு தன்மை வந்துடுது. அது அதுதான் வந்து இதை நம்ம ஆங்கிலத்தில் வந்து அந்த ஆன்மா வந்து பியூர் அவேர்னஸ்னு சொல்லி சொல்கிறோம். இந்த இப்படி ஏற்படக்கூடிய அனுபவத்தை வந்து கான்சியஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம தாட்டெல்லாம் வந்து கான்சியஸ்னஸ் சொல்கிறோம். மைண்ட் கான்சியஸ்னஸ்ஸு, ஃபிசிக்கல் கான்சியஸ்னஸ், இப்படி ரெண்டையும் சொல்கிறோம். பாடிலி கான்சியஸ்னஸ், மென்டல் கான்சியஸ்னஸ், இப்படி சொல்லும் பொழுது மனோ ரீதியான அனுபவம், உடல் ரீதியான அனுபவம். இந்த அனுபவம் எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த சித்த அம்சமும் இருக்குது ஜட அம்சமும் இருக்குது, ரெண்டும் சேர்ந்தால் கலவையாக இருக்குது. இப்போ நம்ம தனித்து இதையும் அறிய முடியாது அதையும் அறிய முடியாது, ரெண்டும் அதுவே தனித்தானே விளக்கி காட்டிக்கிடுது. இப்போ நமக்கு வந்து இப்போ உதாரணமாக ஒரு மரம் அங்கே இருக்குதுன்னு சொன்னால் அந்த மரத்தை வந்து நாம் வந்து அறிஞ்சால் தான் அதை அறிய முடியும். அதுவும் அது தன்னை விளக்கி காட்டுறதில்லை, நாம் வந்து அதை நம்முடைய கண் பார்வையாக மாற்றி நமக்குள்ளே அதை ஃபீல் பண்ணிடுறோம். அதே மாதிரி எதையாவது நடந்து முடிஞ்சதை நமக்குள்ளே ஃபீல் பண்ணுறோம். நம்ம உடம்புல ஏதாவது உணர்ச்சி வந்துச்சுன்னா உணர்வு முறமாக ஒரு ஃபீல் பண்ணுறோம். அப்புறம் எதை எதெல்லாம் ஃபீல் பண்ணுறோமோ அந்த ஃபீல் பண்ணுறது வந்து அதுவே தன்னை விளக்கி காட்டிக்கிடுது, தன்னைத்தானே விளக்கி காட்டிப்போம். தாட்டை வந்து தன்னை விளக்கி காட்டிக்கிடுது, நம்முடைய பாடிலி கான்சியஸ்னஸ் உணர்ச்சிகளெல்லாம் தன்னைத்தானே விளக்கி காட்டிக்கிடுது. எது எதெல்லாம் தன்னைத்தானே விளக்கி காட்டிக்கிடுதோ அங்கே சித்தும் ஜடமும் சேர்ந்துருக்குனேட்ட அர்த்தம். வெறும் ஜடமும் தன்னை விளக்காது. அதே மாதிரி அவேர்னஸுக்கு தன்னை விளக்கக்கூடிய இது இருந்தாலும் அது விளக்கி காட்ட வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அது வந்து எல்லாமே அதுவாக இருக்கிறதுனால அது எதையுமே தனித்து பிரித்து காட்ட வேண்டிய அவசியமே இல்லைங்கிறனால, அது ஒரு பிரிவற்ற தன்மையில் இருக்கிறதுனால அங்கே விளக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுது. பிரித்து காட்டுறது எல்லாம்னு சொல்லி சொன்னால் அந்த ஜடம் அம்சம் சேர்ந்ததுனால தான் பிரித்து காட்டக்கூடிய அம்சமே சேர்ந்து வருது. அதனால் மொத்த அம்சமாக இருக்கிறது வந்து ஆன்மா. அதை வந்து பிரித்து பிரித்து காட்டக்கூடிய தன்மையில் வரும் பொழுது ஜடம் கலந்து வெளியப்படும் பொழுது தான் நம்ம எதையோ ஃபீல் பண்ணுறோம், இல்லைனா எதையுமே ஃபீல் பண்ண முடியாது. இப்போ ஆன்மா இருக்குது, ஃபீல் பண்ண முடியாத தன்மையில் இருக்குது. அதனால் நான்னு சொன்னாலுமே கூட அங்கே ஜடம் கலந்துருக்கு, நான் இல்லைனா நான்கிறத கூட நம்ம அறிய முடியாது. அங்கே மனசனுடைய அம்சம், நம்மளை பற்றிய மெமரி, இதெல்லாமே கலந்து சேர்ந்து வர்றதுனால இந்த நான்கிறது கூட நம்ம நான் இருக்கிறேன்னு தெரியுதுன்னு சொல்லி சொன்னால் வெறும் ஆன்மா வந்து தன்னை இருப்பை காட்டாது. அப்போ அங்கே ஜடமுடைய அம்சமும் சேர்ந்து வர்றதுனால தான் அங்கேயும் கூட ஒரு சித்தும் ஜடமும் சேர்ந்த ஒரு கிரந்தி அங்கே ஒரு முடிச்சு அங்கே ஏற்பட்டுருக்குன்ட்டு அர்த்தம். அதில் எதாவது தெரிஞ்சுக்கிட்டானாலும் ஒரு கலப்பு தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியானால் மனது என்பதற்கும் ஆன்பா என்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அதாவது இப்ப நீங்க வந்து
ஒரு கரண்ட் இருக்கு, எத்தனையோ மிஷினரிஸ் இருக்கு. சில மிஷினரிஸ்ல வந்து ஒரு வெப்பத்தை கிரியேட் பண்ணுற தன்மை இருக்குது, என்னோட வந்து ஓசையை கிரியேட் பண்ணுற தன்மை இருக்குது, என்னோட இதில் குளிர்ச்சியை கிரியேட் பண்ணுற தன்மை இருக்குது. இதெல்லாம் மிஷினரிஸோட சம்மந்தப்பட்டது. அந்த ஆன்மாங்கிறது வந்து இந்த மின்சாரம் மாதிரி, அது இருக்கிறதே தெரியாது. ஆனால் அது வந்து இப்போ மின்சாரம் தான் இயங்குதுன்னு சொல்லி சொன்னால், ஒரே மாதிரி ஒரு வெளிப்பாடை காட்டுச்சுன்னு சொன்னால் அது மின்சாரம் தான் இயங்குதுன்னு சொல்லிடலாம். அது வேறு வேறு வெளிப்பாடாக காரணமும் காட்டுறதுனால அது அந்த மிஷினரிஸினுடைய காரணம்தான். இப்போ இதில் வந்து நம்முடைய மனசுங்கிறது கூட ஒரு மெஷினரி தான். உடல் ஒரு மெஷின், மனம்ங்கிறது ஒரு மெஷின். அந்த மெஷினுக்குள்ளே இயங்கக்கூடியது, உள்ளே இருக்கக்கூடிய ஆதார அம்சம்தான் வந்து ஆன்மா. ஆன்மாவை வந்து மெஷினை வச்சு ஆன்மாவை கண்டுபிடிக்க முடியாது. அந்த மெஷின் இயங்கும், ஆன்மாவினோட உதவியெல்லாம் மிஷினெல்லாம் இயங்கும். மனம் இயங்குது, மனம் இயங்கும் பொழுது சில தாட்டுகள் கிரியேட் ஆகுது, அதே மாதிரி சில உணர்ச்சிகள் கிரியேட் ஆகுது. அதே மாதிரி உடல் இயங்கும் பொழுது உடலில் உள்ள உணர்ச்சிகள்லாம் தெரிய வருது. இப்பொழுது நான் ஆன்மா என்பதை தெரிந்து கொண்டேன். ஒவ்வொரு மிஷினிலும் செல்லக்கூடிய கரண்ட்டு ஆத்மா. அதே மாதிரி ஒவ்வொரு மிஷினும் அதன் அதனுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி வேலை செய்கிறது, அது வந்து மனது. இப்பொழுது ஆன்மாவாகிய நான், ஆன்மாவாகிய கடவுள், இது ரெண்டுக்கும் உண்ட சம்பந்தம் என்ன, எந்த விதத்தில் சம்பந்தம் ஏற்படுகிறது? இப்போ இதில் வந்து கடவுள்னு சொல்லி நாம் நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்க? இப்போ ஆன்மான்னு சொல்லி நம்ம பேசிக்காக ஒன்று சொல்கிறோம், எல்லாத்துக்கும் ஆதாரமான ஒரு எனர்ஜின்னு சொல்கிறோம். கடவுள்னு சொல்லி ஒரு எனர்ஜிங்கிறது நம்ம புதுசாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதனால் இதில் வந்து சாஸ்திரங்கள் என்னன்னு சொல்லி சொன்னால், பிரம்மம்னிட்டு சொன்ன காட்டுது, ஆன்மான்னிட்டு ஒன்று காட்டுது. ஆன்மாவுக்கும் சத்சித் ஆனந்த சுரபம் தான், பிரம்மமும் சத்சித் ஆனந்த சுரபம் தான். அதனால் ரெண்டும் ஒன்று தான் சொல்லி அப்படி ஒரு ஈக்குவேஷன் போட்டுருது. இப்போ நம்ம வந்து பிரம்மங்கிறதுலாம் கூட நம்ம எடுக்க வேண்டியதில்லை. நமக்கு வந்து ஏதோ ஒரு காமன் ஃபேக்டர், எல்லாத்துக்கும் ஆதாரமான ஒரு ஃபேக்டர். அது நீங்கள் பிரம்மங்கிற பேரில் சொன்னாலும் சரி, ஆன்மானி பேரை சொன்னாலும் சரி, ரெண்டு பேர் கொடுக்கக்கூடாது. ஏதாவது ஒரு பேரை சொன்னீங்கன்னு சொன்னால் ஒரு காமன் ஃபேக்டரை நீங்கள் சொல்லிக்கலாம். இந்த மனசுக்கு, நம்முடைய உடலுக்கு, எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம்னிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், அதுக்கு ஆன்மானின்னு பேர் கொடுத்துக்கிடுங்க, அல்லது கடவுள்னிட்டும் பேர் கொடுத்துடுங்க. இப்போ நீங்களே ரெண்டு பேரை கொடுத்துட்டு இப்போ ரெண்டையும் இணைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு நடக்க வேண்டாம். அதனால் ஏதாவது ஒன்றா கொடுத்துக்கலாம். இப்பொழுது கடவுள், காட் இஸ் லைட் என்று பைபிளில் வருகிறது. ராமலிங்க வள்ளலார் கூட ஜோதி வழிபாடு என்று ஒன்றை தொடங்கினார்கள். ஸோ ஏன் இதை ஒளி வடிவம், கடவுள் ஒளி வடிவினன், ஆன்மா ஒளி வடிவினன் என்கிறார்கள்? எனக்கு ஏன் டவுட் வருகிறது என்றால், கடவுள் என்ற ஒரு பதத்தை நாம் எதற்காக உபயோகப்படுத்துகிறோம்? எல்லா விதமான படைத்தலுக்கும் முன்னால் இருந்த ஒரு சக்தி அது. கடவுள் எல்லாவற்றையும் கடந்தவர். அப்பொழுது என்ன இருந்தது? ஒரு நட்சத்திரம் கூட இல்லை. அப்பொழுது இருட்டு இருந்தது, வெட்ட வெளிச்சம் இருந்தது, ஸ்பேஸ் இருந்தது, அவ்வளோதான். இதில் ஒளி எங்கேருந்து வந்தது? ஸோ இது எனக்கு வந்து ஒரு டவுட்டு. இது ஐயா இதாயிலும் கிளியர் பண்ண முடியுமா? இப்போ இது வந்து சாஸ்திரங்கள் வந்து இதெல்லாமல் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இப்போ நமக்கு வந்து அந்த மாதிரிலாம் போனோம்னு சொன்னால் அது வந்து எல்லை கடந்து போயிட்டே இருக்கணும். நீங்கள் அந்த ஆகாயத்துக்குள்ளே போயிட வேண்டியிருக்கும். அதனால் அங்கே வேண்டாம், அந்த மாதிரிலாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். நமக்கு எட்டக்கூடிய இடத்துல நம்ம தீர்வு, இங்கே தீர்வும் பிரச்சனையும் இங்கே தான் இருக்குது, எட்டக்கூடிய இடத்துல தான் இருக்குது. ஆனால் எட்டக்கூடிய இடத்துக்குங்கிறது வந்து நம்முடைய மனோரீதியான பிரச்சனைகள். இந்த மனோரீதியான பிரச்சனைகளில் நம்ம ஒரு தீர்வு கண்டுட்டோம்னு சொல்லி சொன்னால், அதை வந்து நம்ம வந்து அந்த இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ஸே இல்லை. நமக்கு எது முக்கியமோ இதுதான் முக்கியம். அது வந்து சிலவங்க வந்து எதையாவது அவர் ஒன்று பிரம்மாண்டத்தை சொன்னால் தான் எட்டி பார்ப்பாங்கங்கிறதுனால அந்த பிரம்மாண்டத்தெல்லாம் இணைச்சி இணைச்சி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் நாம் வந்து நமக்கு உண்மையிலே வந்து நம்ம அங்கங்கெல்லாம் போயிட்டு தான் வந்திருக்கிறோம். இதெல்லாம தேடி ஆகாயத்துலலாம் ஏறி இறங்கி, மலைகள் பள்ளத்தாக்கெல்லாம் ஏறி இறங்கி தான் வந்திருக்கிறோம். எனிமையும் பழையபடி நம்ம அவங்க சொல்கிற ஏமாத்த வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம யதார்த்தமாக என்ன நம்ம எதிர்கொள்கிறோமோ, நமக்கு எது நம்ம கண்ணுனால் இருக்கோ, அது நம்ம அங்கே எல்லாமே இருக்குது. நமக்கு தேவையானதெல்லாம் அங்கே இருக்குது. சப்போஸ் இங்கே ஏதாவது டெஃபிசிட் இருந்துன்னு சொன்னால் நம்ம இதுக்கு அப்பால் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். நமக்கு எல்லாமே இங்கே இருக்கும்போது இதுங்கேயே நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிடலாம். அதனால் நம்ம தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் போட்டு எங்கேயோ நம்மளை கூட்டிகிட்டு போக வேண்டியதில்லை.
அப்புறம் நான் வந்து சில ஆத்மீக நூல்களை படித்திருக்கிறேன். அவைகள் whatever happens to you is justice. Adjust everywhere. Avoid clashes. The sufferer is responsible for his suffering. I am not the doer. You are not the doer. He is the doer. So, இப்படியாக மனக்கு நமக்கு குருக்கள் வந்து உபதேசிக்கிறார்கள். உனது வாழ்க்கையில் என்ன நடக்கிறதோ எல்லாவற்றிலுமே அட்ஜஸ்ட் செய்து கொண்டு போ. வீணாக சண்டை போடாதே. ஈவன் எதிர்த்தவர் பக்கத்தில் தப்பு இருந்தாலும் அவர் உடன்படியாவிட்டால் நீ ஓகே என்று சொல்லிக்கொண்டு சாரி என்று சொல்லிக்கொண்டு போய்விடு என்று நமக்கு கொடுக்கிறார்கள். ஸோ நான் ஐயா கொடுத்த அறிவின்படி நம்முடைய அகத்தில் எது நிகழ்ந்தாலும் அதை அதனுடைய போக்கில் விட்டுவிட வேண்டும் என்பது தான் இந்த வாக்கியங்கள் மூலம் தெரிய வருகிறது என்று உணர்கிறேன். கரெக்டு தானே ஐயா? எல்லா பிலாசபியுமே வந்து நீங்கள் அகங்கிற பகுதியில் இணைச்சிங்கன்னு சொன்னால் அது சென்ஃபர்சன் பொருந்தி வரும். எல்லாமே இறைவன் செயல் தான், எல்லாத்தையுமே பொறுத்து தான் போகணும், எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட தான் செய்யணும்னு சொன்னால் கரெக்டு. இப்போ இது வந்து நம்ம புறத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நாம் வந்து அது பொறுத்துக்கிட்டோம்னு அவசியம் இல்லை. நீங்கள் பொறுத்து தான் போகணும்னு கட்டாயம் இல்லை. சிலதெல்லாம் நீங்கள் மாற்றி அமைக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணணும். குருக்கள் சொல்கிறார்கள், உன்னுடைய அகங்காரத்தை விட்டால் ஒழிய உன்னால் என்லைட்டன்மெண்ட்டை பெற முடியாது. இப்பொழுதும் உங்களுக்கு கொஞ்சம் அகங்காரம் இருக்கிறபடியால் தான் நீங்கள் அதன் மாதிரி இல்லாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள். ஸோ இதில் நம்முடைய கூற்றுப்படி அகங்காரம் என்பது எதை காமிக்கிறது? இல்லை, நீங்கள் வந்து அகங்காரம் இருந்தால் இருந்துட்டு போட்டீங்கன்னு சொன்னாலே என்லைட்டன்மெண்ட் ஆகிட்டீங்கன்னு இருக்கும். அதாவது அங்கே வந்து நீங்கள் எதையாவது இது இருக்கக்கூடாது அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது தான் அகத்துக்குள்ளே நம்மளை நுழைஞ்சிடுறோம். எது இருந்தாலும் ஓகே, இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதையும் கூட வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. இறைவனுடைய செயலின்ட்டு சொல்கிறீங்க, இறைவனுடைய செயலின்ட்டு எடுத்துக்கிடுங்க. அங்கே வந்து குற்றமே கண்டுபிடிக்கக்கூடாது. அகத்தை பொறுத்த அளவில் வந்து டோட்டலி எல்லாமே ஓகே, எவ்ரி திங் இஸ் ஓகேங்கிற மாதிரி போயிடும். இது அகம் அகம்னுட்டு பிரிச்சுக்கிடுங்க. அகத்தில் வந்து எல்லாமே கரெக்டுன்ட்டு எடுத்துக்கணும். இதில் நான் அகங்காரம் தப்புனிட்டு எடுக்கிறதே ஒரு பிரச்சனையாயிரும். இப்போ அகங்காரம் தப்புனா குற்றம் கண்டுபிடிக்கிற ஆரம்பிச்சிருவீங்க. அங்கே குற்றமே கண்டுபிடிக்கக்கூடாது. என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அது எல்லாமே உங்களுக்குள்ளே தானே இருக்குது. உங்களுக்குள்ளே நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கிடுங்க. நீங்கள் வெளியே வரும்பொழுது தான் கொஞ்சம் சட்டத்திட்டங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த மாதிரி இதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அந்த மாதிரி இதில் பண்ணி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ளே வாங்க. அகத்தை பொறுத்தவரை எல்லாமே டோட்டலி எவ்ரி திங் இஸ் ஓகேங்கிற மாதிரி போய் நம்முடைய காணப்படக்கூடிய ஸ்தூல உடல், காணப்படாத சூக்ஷ்ம சரீரம், பிராண சரீரம் என்று சூக்ஷ்ம சரீரம், பிராண சரீரம், காரண சரீரம் இவையெல்லாம் இருக்கின்றன என்று நூல்களிலே நாம் படிக்கின்றோம். ஈவன் பிராணிக் ஹீலிங், அதே மாதிரி ரெய்கி ஹீலிங், இதில் எல்லாம் நம்முடைய பிராண சரீரத்தில் இருக்கக்கூடிய சக்கரங்களின் மூலம் நாம் வந்து ஹீலிங் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஐந்து விதமான கோஷங்கள் இருக்கின்றன. அதிலே மூணாவதாக இருக்கின்ற ரெண்டாவதாக இருக்கின்ற பிராணசரீரத்திலே மாறுதல்கள் ஏற்படுமானால் நம்முடைய ஹீலிங் என்பது உருவாகிறது என்று சொல்கிறார்கள். ஸோ இந்த கூற்றுப்படி பிராணசரீரம் இருக்கிறது. ஸோ இதுகளை பற்றின உண்மை என்ன, இந்த சரீரங்களை பற்றின உண்மை? இப்போ இதெல்லாம் வந்து சில டெக்னாலஜிஸ், அதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிடணும்னு கேட்டோம். இல்லை, நம்முடைய இதுக்கு ஸ்டாண்ட் பாயிண்ட்டுக்கு இது தேவையில்லை. இந்த அகம்புறத்துக்கு இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் வந்து சாஸ்திரங்கள் இப்படி சொல்லுது. இதை நம்ம வந்து இது நிரூபித்து காட்டுறதுக்கு ஒரு சயின்ஸ் மாதிரி நிரூபித்து காட்ட முடியாது. நம்ம அனுபவம் மாதிரி இப்போ உதாரணமாக இதை உங்களுக்குள்ள ஏங்கிறதுல எது பிராணசரீரம், எது காரண சரீரம், எது வந்து சூட்சும சரீரம்னு சொல்லி காட்டுங்க. இதுங்க எதை மீன் பண்ணுறீங்க, உங்களுக்குள்ள எந்த அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, இதனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு சொன்னார்னா விவரிச்செல்லாம் சொல்ல முடியாது. நமக்கு வெளியே சொல்லக்கூடியது நமக்கு தெரிஞ்சது வந்து மனோசரீரம் தான். அந்த மனோசரீரத்தை வந்து என்னஞ்சுனா சூட்சும சரீரம்னு சொல்லிடுறாங்க. அதனால் அந்த மனோசரீரத்தை மட்டும் நமக்கு தெரியுது, அதனால அதுக்கு சூட்சும சரீரம்னு சொல்லி பேர் கொடுக்குறாங்க. இதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சில கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டரை வந்து காரண சரீரம்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இதை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு லைஃப்னுட்டு ஒன்று இருந்துகிட்டே இருக்குது, அந்த லைஃபை தான் வந்து பிராணசரீரம்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி நம்ம வந்து கொஞ்சம் இணைச்சி பார்த்துக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி இதில் வந்து முழுக்க முழுக்க நம்ம அதை வந்து
இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் வந்து நாம் சும்மா ஒரு இதோ ஏதோ ஒரு விவரத்துக்காக நம்ம பேசிக்கலாம் ஒழிய, உண்மையில் இதை வச்சு நம்ம பிரிச்சு இப்படி பிரிச்சுக்கிட்டதுனால வேற ஒன்றும் நமக்கு ஒன்றும் லாபம் கிடையாது. நமக்கு தெரிஞ்சது என்னன்னு சொன்னால், இந்த மனோசரீரம் மட்டும்தான் நமக்கு முக்கியமானது. அதாவது இந்த சூட்சும சரீரம்னு சொல்லக்கூடிய மனோசரீரம் மட்டும்தான் நமக்கு முக்கியமானது. அங்கே தான் நம்முடைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் அதுக்குள்ளே வந்து நாம் என்ன பண்ணணும், அதில் தான் நம்ம இந்த மனசை வந்து அகத்துக்குள்ளே எப்படி இயங்குது, அது புறத்துக்கு எப்படி இயங்குது, அகத்துக்குள்ளே அது என்ன பண்ணணும், புறத்தில் என்ன பண்ணணும். இப்போ மனசு இயங்குது, அது அகத்துக்குள்ளே ஏதாவது வேலை இருக்கான்னா அகத்துக்கு புறத்தில் அதுக்குள்ளே எந்த வேலையும் இல்லை, அது எப்படி வேணாலும் இயங்கிட்டு போகலாம் இட்டு விட்டுடலாம். புறத்துக்குள்ளே இயங்குறா இருந்தால் மட்டும்தான், செயலோடு சம்மந்தப்பட்டு இயங்கும் பொழுது அது இப்படி தான் இயங்கணும், இப்படி இயங்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அதை வகைப்படுத்திக்கலாம். அதனால் அந்த அளவோடு நிப்பாட்டிக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு போதுமானது. மற்றபடி நம்ம ஒரு விவரத்துக்காக நம்ம சொல்லணும்னா, இந்த மாதிரி இப்போ சூட்சும சரீரம்னா என்னது, காரண சரீரம்னா என்னது, பிராண சரீரம்னா எதை மீன் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம சும்மா ஒரு கருத்துக்காக சொல்லிடலாம். இப்போ ஹீலிங் என்ன நடக்குது, அது வந்து பிராண சரீரத்தில் நடக்குது, அதுக்கப்புறம் நம்முடைய ஸ்தூல சரீரத்தில் நடக்குதுன்றாங்க, இதுகள்லாம் வந்து உண்மைதானா இல்லை இதுவும் இல்லை? இது எதுவுமே கூட இருந்துச்சுன்னா, இப்போ எல்லாம் இதெல்லாம் யோகாவோட சேர்ந்தது. யோகாவில் நீங்கள் டெக்னிக்குகளில் நிறைய டெக்னிக்கல் வச்சுருக்கீங்க, எல்லாமே நீங்கள் மனதப்பனுடைய இதை பயன்படுத்தி மனசை ஃபோக்கஸ் பண்ணுறது மூலமாக நடக்கிறது தான். அது எந்த சரீரத்தில் இருந்தாலும் நீங்கள் மனசை வச்சு தான் அதை நீங்கள் டீல் பண்ணுறீங்க. அதனால் மனதினுடைய உதவி இல்லாமல் நீங்கள் எதையுமே பண்ண முடியாது. அது ஆதாரமான இப்போ அம்சத்தில் இருந்தாலும் கூட நீங்கள் செயல்படுறது மன அம்சத்தை வச்சு தான் செயல்பட முடியும். நீங்கள் செயல்படுறது வந்து அது இருக்கிற இடம் சக்கரம் எங்கேயோ இருந்தாலும் இருந்தாலும் நீங்கள் செயல்படுறது வந்து உங்களுடைய மனதாலையும் உடலாலையும் தானே நீங்கள் செயல்பட முடியும். நீங்கள் வந்து பிராண சரீரத்திலேருந்து நீங்கள் செயல்பட முடியாது, நீங்கள் அந்த காரண சரீரத்திலேருந்து நீங்கள் செயல்பட முடியாது. நீங்கள் செயல்படுறது மனசாலையும் உடலாலையும் தான் நீங்கள் செயல்பட்டாகும். அதை வச்சு தான் நீங்கள் செயல்படுறீங்க. அப்போ அதை வச்சு செயல்படும் பொழுது அங்கே இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு பாவனை பண்ணி நீங்கள் சில காரியங்கள் பண்ணுறீங்க, அது சக்ஸஸ் ஆகிட்டுனா ஓகே, அவ்வளோதான். நான் நேற்று கேட்டது போல் ஐயாவுக்கு அப்பொழுது 40 வருடமாக அவர்கள் அலைந்து திரிந்த பின்னர் அவங்களுக்கு என்லைட்டன்மெண்ட் என்ற ஒரு பெரிய ஒளி கிடைத்தது. அதற்கு அப்புறத்திலிருந்து அவர்கள் மற்றவர்களுக்கு ஹெல்ப்பு செய்யும்படியாக அவர்கள் வந்து மாறிவிட்டார்கள். ஸோ அதனுடைய ஒரு அனுபவத்தை அவங்களால் எவ்வளவு விளக்க முடியுமோ விளக்கினால் நல்லது. இது நம்ம கடைசி செஷனில் வச்சுக்கிடுவோம். கடைசி செஷனா? ஓகே, நெக்ஸ்ட். இப்பொழுது ஆன்மா என்பது சத்து சித்து ஆனந்து. இதில் ஆனந்தம் என்பது நிஜமான ஆனந்தம் இல்லை, அனந்தமானது எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியது என்று கூறினீர்கள். அப்படியானால் அதில் ஒரு விதமான ஒரு சுக அனுபவமான ஒரு ஃபீலிங், ஒரு அனுபவம் என்பது கிடையாதா? இல்லை, அனுபவங்கள் வந்ததுனாலே அது கான்சியஸ்னஸ், அது வந்து சித்து கிடையாது. சித்துன்னாலே அறியறது, அறியும் தன்மை. அறியும் தன்மைக்கு வந்து எந்த எக்ஸ்பிரஷனும் அதுக்குன்னு சொல்லி எந்த எக்ஸ்பிரஷனுமே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் நாக்கு இருக்குது, நாக்கை வச்சு தான் நீங்கள் இனிப்பை தெரிஞ்சுக்கிடுறீங்க, கசப்பை தெரிஞ்சுக்கிடுறீங்க. நீங்கள் எதையுமே எந்த சுவையுமே காட்டாமல் இருக்கும்போது நாக்கு வந்து என்ன சுவையோடு இருக்கும் நீ கேட்டிங்கன்னு சொன்னால், அது அந்த ஒரு சுவையோட இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் என்ன சுவைன்னுட்டு ஒரு அதுக்கு ஒரு சுவைங்கிற பேரே கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லா சுவைக்கும் ஆதாரமான அம்சம் அது. அதே மாதிரி தான் ஆன்மாங்கிறது வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஆதாரமான அம்சம். அது வந்து அதை நம்ம விவரிக்க முடியாது, எப்படி தான் இருக்கு அப்படி தான் இருக்குமே விவரிக்க முடியாது. மனது என்பது சைலண்டாக ஆக வேண்டும். அது நம்முடைய உள்ளத்தில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸையும் ஏற்படுத்தக்கூடாது, சேட்டரிங் என்பது இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைவது தான் மெடிடேஷன் என்ற உத்தியின் மூலம் என்று சொல்வார்கள் ஓஷோ கூட. அதே மாதிரி ஓஷோ தாரான்னு ஒரு இருக்குது, அவங்க வந்து சமாதிங்கக்கூடிய முறையில் நமக்கு வந்து ரியல் ஓம்கார், நம்முடைய பாடியிலேருந்து வரக்கூடிய அந்த ஓம்காருடைய சவுண்டை வந்து நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ டெய்லி அவங்க வந்து ஒரு 40 நிமிஷம் அந்த சவுண்டை கேட்டுக்கிட்டு காதில் வந்து ப்ளக்ஸை வச்சு அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு தாட்ஸ் இல்லாத ஒரு நிலைமை அவங்க வந்து உருவாகுது. ஸோ அப்போ இந்த விதமான ஒரு மைண்ட்லெஸ் ஸ்டேட்டு வந்தால்தான் உங்களுக்கு என்லைட்டன்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றாங்க. பட்டு ஐயா அவர்கள் மனதில் எண்ணங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும்,
அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. ஸோ இதை பற்றின இன்னும் கொஞ்சம் விளக்கம் தேவை. இப்போ இதெல்லாம் வந்து யோகாவோட சேர்ந்தது, மெடிடேஷன் இந்த மாதிரி இதெல்லாம் யோகா தியானம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதுகளில் சில அனுபவங்கள் கிடைக்கும். இப்போ இதெல்லாமே நீங்கள் இதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான், மனமற்ற நிலைங்கிறது கூட ஒரு அனுபவம் தான். இப்போ நம்ம வந்து கனவு இல்லாமல் தூங்குறோம், தூக்கமே கூட நம்ம சாஸ்திரம் தான் அதுவும் கூட ஒரு அனுபவம்னு தான் சொல்லுது. அனுபவங்களில் அது ஒரு வகையான அனுபவம். அதே மாதிரி சமாதி நிலைங்கிறது கூட ஒரு அனுபவம் தான். எல்லா அனுபவங்களில் பல வெரைட்டிஸ். இப்போ இது நமக்கு அது முக்கியமே கிடையாது. இப்போ அது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், இது எல்லாமே வந்து ஒரு வழி நடத்துறதுக்காக ஆரம்ப கால பாடமாக கொடுக்கப்பட்டது. இப்போ ஒரு சராசரி மனிதன் வந்து உலகியல் பிரச்சனைகளில் மாட்டி அங்கே ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டிஸில் இறங்குற அளவுக்கு அவங்க என்ன அவங்களுடைய வந்து இன்பத்தை நாடுறதுலையும் இன்பத்தை தக்க வைக்கிறதுலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போகாமையில் கொலை செய்கிறதுலையும் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸில் ஈடுபடுறதுலேங்கிற மாதிரி அப்படியே வந்து ஒரு எங்கேயோ சதறிட்டு போகிறவங்களை வந்து கொஞ்சம் ஒருமிச்சு கொண்டு வர்றதுக்காக அவங்கள ஆற்றுப்படுத்துகிற நோக்கத்தில் இந்த மாதிரி சில இதுகளெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது வந்து ஒரு ஆரம்பகால பாடமாக நம்ம வச்சுக்கலாம் ஒழிய இங்கே வந்து முழுமை நிலையை அடைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது வந்து நம்மளை எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளை கொஞ்சம் சுகமாக கூட வச்சுட்டு இருக்கோம், கொஞ்சம் நேரம் உங்களை ஸ்லீப்பிங் டோஸ் போட்டு உங்களை தூங்க வைக்கிற மாதிரி தான். பிறகு அந்த டோஸ் முடிஞ்சவரை பழையபடி நீங்கள் பழைய நிலைக்கு வந்துடுவீங்க. அதனால் அதெல்லாம் வந்து எல்லாமே நீங்கள் கற்று தெரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் அவங்க கூட தெரிஞ்சு போயிட்டு வந்துடுற பற்றி தப்பு இல்லை. வந்ததுக்கு அப்புறமா அடுத்த கட்டத்தில் வந்து நாம் இந்த நிலைக்கு இந்த லிபரேஷன்னா என்னங்கிற வரைக்கும் நீங்கள் வந்தாகணும். நன்றி சார். அப்பா இல்லை இல்லை, காலையில் நான் யாருங்கிற டாபிக்கே எனக்கு ஃபஸ்ட் நான் ஒன்றாம் கிளாஸு, பட் சார் வந்து பிஹெச்டி, இவர் பக்கத்தில் நான் உட்காந்ததே கிடச்சி தப்பு நினச்சிக்கிட்டேன். இப்போ ஒன்றுமே எனக்கு கேட்கணும், என்னது மாட்டு வந்தேனுங்கிறது எனக்கு மறந்தே போயிடுச்சு. இப்போ சார் பிஹெச்டி படித்தவங்க வந்து பிஹெச்டி லெவலில் கேட்கணும்னா தப்பாக எடுத்துக்கிடாதீங்க சார். எங்களுக்கு ஒன்றாம் கிளாஸ் வந்து இன்றைக்கி தான் அட்மிஷன் ஆகிருக்கும் சார். நான் என்ன கேட்க வந்தோம்னா, நான் யாருங்கிறதே ஐயாட்ட வந்து ஐயா நான் யாருங்கிறத உதாரணத்திட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறதுக்காக உட்காந்துருக்கோம். நீங்கள் பேசுனது பூரா ஐயாட்ட கேட்கங்க, எனக்கு என்ன ஒன்றும் மைண்ட் ஓட மாட்டேங்க. ஒய்ஃபை பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னடா சூளுங்காங்க அதுங்க இதுங்க. ஒன்றாம் கிளாஸ் ஆனாவன்னா ஆனாதான் இன்றைக்கி தான் போட்டிருக்கோம், அதுக்குள்ளே இதெல்லாம் இருக்கான்னு பயன்படுறோம் சார். நாங்கள் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க சார். நீங்கள் ஐயா எனக்கு நான் யாருங்கிறது வந்து எனக்கு டாபிக் வந்து நீங்கள் காலையில் சொன்னீங்கயா, பட் எனக்கு ஒரு சில இதுதான் புரியுதுயா, உதாரணத்தோடு கொஞ்சம் சொல்லலாமா. அதான் நான் இன்ட்ரோல் விட்ட பிறகு நான் முத்துக்குமார் சார்ட்டையும் சரவணன் சார்ட்டையும் சார் எனக்கு நான் எனக்கு தான் அப்படி தெரியுதா சார், நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணலையோ அந்த இதில் இருக்கேன் சார். நான் இன்றைக்கி தான் அட்மிஷன் ஆகிருக்கேன், எனக்கு என்னென்னு சும்மா அவர் அப்படி தான் சொன்னார். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, ஐயாட்ட போய் ஒரு உதாரணத்தோடு நீங்கள் கேட்க சொல்லுங்கள். இப்போ இன்பம் வரும்போது என்ன பண்ணு, நான் என்ன பண்ணுவான், துன்பம் வரும்போது நான் என்ன பண்ணுவான், அதுக்கு நம்ம நானை எப்படி வச்சுக்கணும், நான் யாருங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் என் கேள்வி. ஒரு ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு சொல்லிக் கொடுக்க மாதிரி சொல்லுங்க. ஏன்னா இவங்க இருக்கிறவங்காக ரொம்ப விளைக்கிறாதீங்க, ஏன்னா பிஹெச்டி படித்தவன் பக்கத்தில் இருக்காங்கிறக்கா எங்களுக்கு ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற மாதிரி எங்களுக்கு விளக்குங்க. அதாவது இப்போ நம்ம எதையுமே வந்து தாட் ஃபார்மில் எடுத்தால் தான் மனசுக்குள்ளே வந்து தாட்டுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம், நினைவுன்னு சொல்கிறோம். அந்த நினைவு அம்சத்துக்குள்ளே எடுத்தால் தான் எதையுமே பிரித்து பார்த்து பார்க்க முடியும். பிரித்து பார்க்கலன்னு சொன்னால் அதை எதையுமே விளங்கிட முடியாது. உதாரணமாக இப்போ ஒரு பிளாக் போர்டு இருக்குது, நம்ம ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னோம். பிளாக் போர்டில் வந்து நீங்கள் வந்து பிளாக் மயிலே நீங்கள் உங்கள் பேர் எழுதுனீங்கன்னு சொன்னால் அங்கே பிரித்து பார்க்கவே முடியாது. அந்த பிளாக் போர்டும் பிளாக்கில் தான் இருக்கும், உங்களுடைய எழுத்தும் பிளாக்கில் தான் இருக்கும். ரெண்டையும் பிரித்து பார்த்த முடித்தா தான் அந்த எழுத்தை நீங்கள் படிக்க முடியும். அப்போ ஒவ்வொன்றையும் தனிமைப்படுத்தணும், தனிமைப்படுத்தினா தான் அதை வந்து நீங்கள் எதுனாலுமே புரிஞ்சிட முடியும். அந்த தனிமைப்படுத்துறது வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் மாதிரி அடுத்ததுலேருந்து இதை வேறுபடுத்தி தனிமையை பார்க்கணும். இந்த தனிமைப்படுத்துறது வந்து இதுதான் வந்து நம்ம அதை வந்து பகுத்தறிவுன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம அறிவுபூர்வமாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது வந்து பகுத்தறிவுன்னு சொல்லி போடுறோம். இப்போ உதாரணமாக இப்போ இதில் இத்தனை பேர் உட்கார்ந்துருக்குறாங்க, இதில் உங்கள் நண்பரை வந்து நீங்கள் தனியாக அடையாளம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொன்னால் உங்கள் நண்பரை வந்து நீங்கள் தனியாக சிங்கிள் அவுட் பண்ணுற மாதிரி அவரை மட்டும் நீங்கள் தனிமைப்படுத்தி பார்த்தா தான் அவர் நண்பரே நீங்கள் ரெகனைஸ் பண்ண முடியும். மற்றவங்களிருந்து உங்கள் நண்பரை நீங்கள் தனியாக பிரித்து பார்க்க முடியலன்னா நீங்கள் எப்படி நண்பரை அடையாளம் காணுவீங்க? அப்போ அடையாளம் காண்றதுங்கிறது வந்து எது காட்டுதுன்னு சொன்னால் அவங்களுடைய தாட்டு தான் காட்டுது. ஒரு தாட்டு காட்டும் பொழுது அது எதை காட்டினாலும் என்னென்னு சொன்னால் அது அதை மட்டும் காட்டாது, உங்களையும் சேர்த்தே தான் காட்டும்.
நீங்க ஒரு ஒருத்தரை நீங்க நண்பரை நீங்க பார்த்தா மட்டும் போதாது, பார்க்கும் பொழுதுமே இந்த தாட்டனுடைய இயல்பே ரெண்டு ரெண்டாக காட்டுறது தான். ஒன்றை மட்டும் இப்போ நம்ம நினைக்கிறோம் ஒன்றை மட்டும் தான் பார்க்குறோம்னு நினைக்கிறோம். நீங்கள் உங்கள் மனைவியை மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறீங்க. மனைவியை பார்த்ததுலையே உங்களை அறியாமலே இந்த மனைவியினுடைய கணவன் சொல்லி உங்களே நீங்கள் பார்த்துக்கிடுறீங்க. நீங்கள் உங்களை நீங்கள் பார்க்கல, மனைவி தான் பார்க்குறீங்க. ஆனால் இருந்தாலும் அது வந்து இம்ப்ளை பண்ணிடுது, அது அதோட சேர்த்து உங்களையும் பார்க்குற மாதிரி இந்த தாட்டு எப்பவுமே ரெண்டு ரெண்டாக தான் காட்டும். அதுதான் அதனுடைய இயற்கை, அப்படி தான் அது, அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கு. அதனால் அது வந்து டிஃபால்ட்டாகவே அதனுடைய ஃபங்க்ஷன் அப்படி தான் இருக்குது. அது இதுக்குன்னு சொல்லி அமைக்கப்பட்டு இப்படி தான் காட்டணும் அப்படி தான் காட்டணும்னு சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. அது எதை காட்டினாலும் இப்படி தான் காட்டும், உங்களையும் காட்டும், நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அந்த பொருளையும் காட்டும். இப்படி தான் இது வந்து அப்படி காட்டும் பொழுது ஒரு அதில் உடவு நம்ம தாட்டு காட்டக்கூடியதில் ஒரு பகுதி எப்போவுமே நான் நானே தான் இருந்துகிட்டே இருக்கும். இந்த நான்கிறத காட்டாத தாட்டே கிடையாது. இப்போ நான்கிறத காட்டாத தாட்டு உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? நானே இல்லை, நானே இல்லாத ஒரு தாட் இருக்கா? அதுதான் ஏன் தெரியல, அந்த அப்படி அதான் இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. நீங்கள் எந்த தாட்டை எடுத்தாலும் அந்த தாட்டில் ரெண்டு இருக்கும், நான்கிறது இருந்துகிட்டு இருக்கும். இப்போ இந்த கனவு நம்ம காண்றோம், கனவுலையே கனவுங்கிறதுமே ஒரு தாட்டு தான், தாட்டால் உருவாக்கப்பட்டது தான் கனவு. கனவில் வந்து நீங்கள் இல்லாத கனவு என்றைக்காக பார்த்துருக்கீங்களா? நீங்க வராத கனவு இருக்கா? நம்ம மனைவிக்கு நடந்த மாதிரி, ஒரு பையனுக்கு நடந்த மாதிரி, ஒரு சைக்கிள் போற மாதிரி, ஒரு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி அந்த கனவு வரும்போது நம்ம வந்து வெளியில இருந்து பாக்கலாம். இது எங்க இருக்கீங்களா? இந்த கனவுல நீங்க இருக்கீங்களா இல்லையா? உங்களை நீ உங்க உருவத்தை நீங்க பாக்காம இருக்கலாம், நீங்க அங்க இருக்கீங்களா? நீங்க பாக்குற மாதிரி தானே தோணுது, உங்க கண்ணு முன்னால நடக்கிற மாதிரி தானே உங்களுக்கு தோணுது, அங்க நீங்க இருக்கிறீங்க. அவங்கள தான் நீங்கள் பார்ப்பீங்க, ஆனால் உங்களுக்கு அது நீங்கள் நடக்கிற மாதிரி இங்கே தருது, உங்களுக்கு உங்கள் முன்னால் உங்கள் கண்முன்னால் நடக்கிற மாதிரி தருது, நீங்கள் எங்களுடைய ப்ரெசன்ஸ் அங்கே இருக்குது. இதே மாதிரி எப்போவுமே தாட்டு வந்து உங்களை காட்டாமல் அந்த தாட்டு ஃபங்க்ஷன் பண்ணவே பண்ணாது. நீங்கள் எதை காட்டினாலும் என்ன தான் பார்த்தாலுமே அங்கே நீங்கள் வந்துடுவீங்க. அதனால் அந்த கடவுளையே நீங்கள் பார்க்குற மாதிரி நினச்சாலுமே கூட அங்கேயும் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் இருந்தால் தான் அங்கே எல்லாமே இருக்கும். அதனால் அந்த நான்கிறது வந்து இப்போ அந்த தாட்டுங்கிறது வந்து ஒரு தாட்டு வந்து அப்படியே நிரந்தரமாக இருக்குமா? உங்களுக்கு ஏதோ ஒரு சிந்தனை வருது, இப்போ காலையில் ஏற்பட்ட சிந்தனை மாலையில் வரைக்கும் அப்படியே இருக்குமா? அந்த சிந்தனை வந்து 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 போயிட்டே இருக்கு. அப்போ அந்த சிந்தனையினால் எது எதெல்லாம் உருவாக்கப்பட்டதோ அதெல்லாம் புதுசு புதுசாக தான் வந்து ஆகணும். இப்போ அது வந்து உங்களை வந்து காட்டுதுன்னு சொல்லி சொன்னால், இந்த நான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு உணர்ச்சி உங்களுக்குன்னு சொல்லி வருதுன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னு சொன்னால் ஒரு சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி தெரியும் பொழுது நீங்கள் உங்கள் நண்பரை பார்க்குறீங்க, நண்பரை பார்க்கும்போது நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஹோட்டலில் சாப்பிடும் பொழுதும் நீங்கள் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அங்கே நீங்கள் இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு சம்பவத்தோடையும் உங்களை காட்டிக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா தாட்டும் வந்து ஃபங்க்ஷன், தாட்டும் புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது, அதே மாதிரி நான்கிறதும் புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இது வந்து வர்றதுல தப்பு ஒன்றும் கிடையாது, அதனுடைய இயற்கை அப்படி தான். அதனால் நான் வர்றதுங்கிறது தாட்டினுடைய இயற்கை, நானும் உற்பத்தி பண்ணுறதுங்கூடிய தாட்டினுடைய இயற்கை. இப்போ இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது, அது அப்படி தான் செயல்படும். இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், நம்ம மனதுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு உணர்ச்சிகளிலிருந்து நாம் விடுபடணும்னு சொல்லி நம்ம நினைக்கும் பொழுது, இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை அழுத்துதுன்னு சொன்னீங்க, அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கும் பொழுதே நீங்கள் வேறு அந்த பிரச்சனை வேறுங்கிற ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணிடுது. உண்மையில் இந்த பிரச்சனை மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது, அந்த பிரச்சனையை நீங்கள் வந்து மனசால் தான் நீங்கள் ரெகனைஸ் பண்ணுறீங்க. மனசால் ரெகனை இப்போ எல்லா உணர்ச்சிகளுமே, இப்போ உதாரணம் ஒரு பயம் வருது, ஒரு வருத்தம் வருதுன்னு சொல்லி சொன்னால், அந்த வருத்தம் வரும்பொழுது எந்த உணர்ச்சியுமே வந்ததுக்கு பிறகு தான் நீங்கள் ரெகனைஸ் பண்ண முடியும். வரும் ஒவ்வொரு ஒரு கணவனிட்டு பிரிச்சுக்கிட்டோன்னு சொன்னால், ஒரு பயமாக இருந்தாலும் சரி வருத்தமாக இருந்தாலும் சரி, அந்த வரும் பொழுது அந்த உணர்வு மட்டும்தான் இருக்குது, அங்கே வந்து நானும் கிடையாது, அந்த இது அனுபவமும் கிடையாது. அந்த அனுபவத்தை நீங்கள் ரெகனைஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, அது பயம்தான் சொல்லி ரெகனைஸ் பண்ணும் பொழுது தான் இது எனக்கு ஏற்பட்ட பயம், எனக்கு ஏற்பட்ட வருத்தம்னு சொல்லி ரெகனைஸ் பண்ணுறீங்க. அப்போ அதை ரெகனைஸ் பண்ணுறது மட்டும்தான் நமக்கே தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்போ எப்பவுமே வந்து இது ரொம்ப வேகமாக நடக்குது, நம்ம ரொம்ப குயிக்காக நடக்கிற மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வந்து ரெண்டுக்கும் இடையில உள்ள கேப்பு தெரில. ஆனால் இது அது வந்து எப்போவுமே நம்ம வந்து எனக்கு ஏற்படக்கூடிய அனுபவம்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒன்று அப்போ என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், நான் வந்து அந்த அனுபவத்திலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறோம், எனக்கு அந்த அனுபவம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம், எனக்கு அந்த அனுபவம் வராமல் நாம் ஃப்ரீயாக இருக்கணும், நான் மட்டும் ஃப்ரீயாக இருக்கணும், அந்த அனுபவம் என்னை விட்டு போயிடணும்னு நினைக்கிறோம். அது அப்படி ஒரு நிலையே கிடையாது. எப்போ வந்து அனுபவம் இருக்கோ அந்த அனுபவம் வரும் பொழுது அனுபவத்தோடு சேர்ந்து தான் அந்த அனுபவிப்பவனும் சேர்ந்தே வருவான். அதனால் அது வந்து ஒரு இரட்டைகள் தான், அது இல்லாமல் இருக்க ஒன்று மட்டும் தனியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
அதனால் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒன்றை வந்து நீங்கள் அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறதே வந்து ஒரு சரியான ஒரு அணுகுமுறை இல்லை அது. அதனால் நம்ம எந்த அனுபவத்தை நம்ம அப்புறப்படுத்தணும்னு நினச்சாலுமே அதில் ஒரு பாதியை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிடுறீங்க, ஒரு பாதியை பிடிச்சி வச்சுட்டு இன்னொரு பாதியை மட்டும் அப்புறப்படுத்தணும்னு போராடிடுறீங்க. அதனால் வந்து எந்த அனுபவமாக இருந்தாலும் சரி, அது வந்து எல்லாமே நம்ம மனோரீதியான ஒரு தோற்றம், மனோரீதியான ஒரு ரெகக்னிஷன்ங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு, இந்த நான்கிறதும் ஒரு அனுபவம் தான், நமக்கு ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களும் ஒரு அனுபவம் தான், எல்லாமே அனுபவத்தினுடைய அம்சம் தான் சொல்லி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், இதில் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கோ சரி பண்ணுறதுக்கோ உங்களுக்கு எந்த பொறுப்புமே இல்லை. இல்லை என்னுடைய அனுபவம் எனக்குன்னு சொல்லி சொன்னால், நான் ஒரு ஆள் பெர்மனண்ட்டாக இருந்தேன்னு சொன்னால் ஒரு நேரம் எனக்கு மகிழ்ச்சி வருது, ஒரு நேரம் எனக்கு துன்பம் வருதுன்னு சொல்லி சொன்னால் மகிழ்ச்சி மட்டும் நான் பிடிச்சி வச்சுக்கிடுவேன், துன்பத்தை மட்டும் அப்புறப்படுத்துவேன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிடலாம். நாங்கள் நான்கிறது அப்படி பெர்மனண்ட்டாக ஒன்றுமே கிடையாது. இப்போ நான்கிறது நம்ம பெர்மனண்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணுறதுனால தான் எனக்கு இந்த அனுபவம் வேணும், இந்த அனுபவம் வேண்டாங்கிற ஒரு இதே வருது. ஏன்னா இந்த நான்கிறதும் எல்லா அனுபவங்களும் தானாக வந்துட்டு போகிற மாதிரி, இந்த நான்கிற அனுபவமும் தானாகவே வந்துட்டு போயிட்டுருக்குன்னு சொல்லி, இந்த நான்கிறது உண்மையிலே அப்புறம் ஒரு நபரே கிடையாது, உண்மையிலே அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான்ங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துட்டணுங்கிறக்காக தான் இந்த நான்கிறத பற்றி நம்ம அவ்வளோ தூரம் டிஸ்கஸ் பண்ணுறோம். சார், ஐயாவுக்கு வணக்கம். ஐயாவுக்கு வணக்கம். இல்லை, ஐயா வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அளவுக்கு க்வெஸ்சன் கேட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஐயா விளக்கி சொல்லிட்டார். அதான் திருப்பி நான் என்ன கேட்கறதுன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு விளக்கம் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க ஐயா. இது எனக்கு ஃப்ளோ கரெக்டாக வந்தது. கடைசியில் அந்த அனுபவிப்பவன் அனுபவம் அந்த போராட்டம் இல்லாத தன்மை அது இருக்கணுங்கிறது புரியுது. இதுக்கப்புறம் திருப்பியும் இந்த லிபரேட்டட் ஸ்டேட்டு பிரவாகம் அப்படின்னு சொல்கிறப்ப திருப்பியும் ஒவ்வொரு முறையும் இது செக் பண்ணுற மாதிரியே இருக்கும். இது லிபரேட்டட் ஸ்டேட்டா பிரவாகமா அப்படின்னு அந்த அந்த நிலையை பற்றி கொஞ்சம் புரியாத தன்மை இருந்துகிட்டே இருக்கும். அதாவது இப்போ நம்ம தாட்டு வருது, அந்த தாட்டு வந்த தாட்டு இல்லாமல் போயிடுது, ஒரு அனுபவம் வருது அந்த அனுபவம் மறைஞ்சி போயிடுது. இப்போ இதை வந்து தோன்றி மறையுதுன்னுட்டு சொல்லி ஒரு வார்த்தையிலையும் சொல்லலாம், இது லிபரேட் ஆகி போகுதுன்னு சொல்லலாம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. வந்தது மறைஞ்சு போயிட்டுருது, வந்தது போகிறதுக்கு பேர் தான் லிபரேஷன் சொல்கிறோம். இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னு சொல்லி சொன்னால், அப்படி தோன்றி மறைகிறதுக்குள்ளே என்னதையாவது ஒன்று பிடிக்கிறதோ என்னதாவது ஒன்று தள்ளுறதோ பண்ணும் பொழுது நீங்கள் தேவையில்லாமல் இன்டர்ஃபியர் பண்ணிடுறீங்க. இப்போ நாம் இன்டர்ஃபியர் பண்ணலன்னு சொல்லி சொன்னால் அதுவாக வந்து அதுவாகவே போயிட்டுருக்கு, எந்த அனுபவமே நிற்கிறது இல்லை. எந்த அனுபவமே நம்ம தள்ளுனா தான் போகும், நம்ம அப்புறப்படுத்தினா தான் போகும்னு சொல்கிற மாதிரி எந்த அனுபவமே கிடையாது. அதனால் எல்லாமே அதுபோக்கில் போயிட்டுருக்குது. இப்போ இது சம்மந்தமாக அதை அனுப்புறதுக்கோ வைக்கிறதுக்கு நமக்கு வேலையே கிடையாது. அந்த லிபரேஷனுங்கிறது நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட்டே அதுதான், நம்முடைய மனதினுடைய இயற்கையே அதுதான். எல்லாத்தையும் ஏற்படுத்திட்டு அப்படியே அதை விட்டுரும், அது எதையுமே ரீட்டைன் பண்ணுறதில்ல, தோற்றுவிக்கிறதோட சரி அப்புறம் விட்டு அது பாட்டுக்கு போயிடும். அது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏதாவது ஒரு நீங்கள் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒன்று நீங்கள் ஒரு பட்டனை தட்டினீங்கன்னு சொன்னால் ஒரு இசை வருது, அடுத்த நிமிஷம் அந்த இசை மறைஞ்சி போயிடும். அதே மாதிரி எல்லாமே வந்து தோன்றுறது அப்படியே மறைஞ்சி போயிடும். அதனால் தோன்றி மறைகிறதுக்கு வந்து நம்ம லிபரேஷன்ட்டு ஒரு பேர் கொடுக்குறோம், அவ்வளோதான். பேர் கொடுக்குறனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளோ. சார், அந்த லிபரேஷனுங்கிற நேம் கொடுத்த பரவாயில்ல, அதுக்கப்புறம் அந்த நிலைங்கிற வேர்டு, லிபரேஷன் ஸ்டேட் பிரவாக நிலை, இந்த நிலைங்கிற வேர்டு கொண்டு வந்தாவே அது ஒரு ஸ்டாட்டிக் மாதிரி கொண்டு வந்துடும், அந்த அது ஒரு நிலை இருக்குங்கிற மாதிரி ஒரு தாட் வருது இல்லைங்களா? இல்லை, இது நம்ம வந்து ஒரு வார்த்தைக்காக நம்ம அப்படி பயன்படுத்த வேண்டியிருக்கு. நீ உண்மையிலே அப்படி ஒரு நிலைன்னுட்டு சொல்லி நீங்கள் கற்பனை பண்ண வேண்டாம். இப்போ நாம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் அது எப்போ தோன்றி மறைஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். அது ஒரு நிலைன்னுட்டு சொல்லி சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. உதாரணமாக ஒரு ஆறு ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி சொன்னால் ஆறில் வந்து ஒரு நிலைன்னுட்டே கிடையாது, ஆனால் இருந்தாலும் எப்பவும் தண்ணி ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்குது, அங்கே பெர்மனண்ட்டாக ஒரு வாட்டருமே அங்கே இருக்காது. அதே மாதிரி தான் நம்முடைய மனசுங்கிறதும் ஒரு லிவிங் ரிவர் தான், எல்லாமே வருது போகுது வருது போகுதுங்கிற மாதிரி ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஓடிட்டுருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு நிலைன்னுட்டு சொல்கிறோன்னு சொல்லி சொல்கிறதுக்காக என்னென்னு சொல்லி நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படி சொல்கிறோம், ஒரு ஆறுன்னு சொல்கிறோம், ஆறுன்னு சொல்கிற மாதிரி அங்கே எதுவுமே பெர்மனண்ட்டாக ஒன்றுமே கிடையாது, ஒரு ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு அவ்வளோதான். அதே மாதிரி மனோ இயக்கமும் அது பாட்டு ஏங்கி அப்படியே போயிட்டுருக்கு. அதை நம்ம அதுக்கு ஒரு இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு தடங்கள் இல்லாமல்
போறதை வந்து அதுக்கு அது நம்ம அதையும் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம வந்து இங்கே போராட ஆரம்பிச்சிடுறோம். சிலதை பிடிச்சு வைக்கும்போது ஒரு போராட்டம் ஏற்பட்டுருது. நீங்கள் ஒன்றை பிடிக்கும்போது அது அங்கே இழுத்துட்டு போகுது, நீங்கள் இங்கே இழுக்கிறீங்க அது அங்கே இழுக்குதுங்கிற மாதிரி வரும் பொழுது அப்போ ஒரு போராட்டம் ஏற்பட்டுருது. அந்த போராட்டத்தை நீங்கள் பண்ண வேண்டாங்கிறக்காக சொல்ல வேண்டியிருக்கு அவ்வளோதான். இந்த போராட்டமாக இருக்கிறீங்களா போராட்டம் இல்லாமல் இருக்கிறீங்களாங்கிறது தான் நம்ம பார்த்துக்கணும். நீங்கள் போராட்டம் இல்லாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் அது நேச்சுரல் ஸ்டேட்டாக இருக்குது. அது நீங்கள் போராடுனீங்கன்னு சொன்னால் அந்த நேச்சுரல் ஸ்டேட்டை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிடுறீங்க. நேச்சுரல் ஸ்டேட்டுன்னு சொன்னாலே ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடியது இல்லை, அது ஒரு டைனாமிக்காக இருக்கக்கூடிய அம்சம் தான் அது. நன்றி. ஐயா, புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட புலன்களை யூஸ் பண்ணி சில செயல்களை செய்கிறப்ப ஒரு சுகம் ஒரு அனுபவம் கிடைக்குது. இப்போ புறத்தில் இந்த செயல்கள் இல்லாமல் அகத்தில் அப்படி ஒரு இன்பம் சுகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்களா? இல்லை, இதுதான் வந்து நம்ம சொன்னால் இன்பம் சுகம்னு சொல்லி நேற்று ரெண்டு பிரித்து சொன்னோம். நீங்கள் இருந்தீங்களா? அதாவது இப்போ அந்த உதாரணம் என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து உடம்புல நீங்கள் சொறிறீங்க சொன்ன அந்த உதாரணம் ஞாபகம் இருக்கா? இல்லை. இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இதில் சொறிறீங்க, சொறிஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபீலிங் கிடைக்கும்? சுகம் கிடைக்குமா? சொறியும் போது சுகமாக கிடைக்கும், வலிக்காதா? இல்லை, அது தடவி கொடுக்கறதுங்கிறது வேற, நீங்க சொறியறதுங்கிறது. இப்போ நீங்க சொறிஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னா, சப்போஸ் இந்த சொறியற இடத்துல சிறங்க இருக்குன்னு வச்சுடுங்க, சிறங்க வந்து சொறிஞ்சீங்கன்னா வலிக்கவா செய்யும்? சிறங்க சொறியும் போது சுகமா இருக்கும். சிறங்க வந்து சொறிஞ்சா சுகமா இருக்கும், ஆனால் சொறிஞ்சு முடிச்ச பிறகு எரிய ஆரம்பிக்கும், எரிச்சல் ஏற்படும். இப்போ இதுதான் வந்து என்ன சொன்னால், இது வந்து அந்த அந்த மாதிரி ஏற்படாத வந்து இன்பம்னு சொல்கிறோம். இப்போ அது இதெல்லாம் வந்து அந்த சிறங்குனால ஏற்படக்கூடிய ஒரு சூரிய நீங்கள் அதை இது பண்ணுறதுனால ஏற்படக்கூடியது இன்பம்னு சொல்கிறோம். அந்த இன்பம் முடிஞ்ச உடனே அதே துன்பமாக மாறிடுது. எப்படி எந்த அளவுக்கு நீங்கள் இன்பம் அனுபவிக்கிறீங்களோ அது அப்படியே துன்பமாக மாறிடுது. இப்போ இதே நேரத்தில் இப்போ யாராவது வந்து இப்போ சிறங்கு இருந்தால் சொறிஞ்சால் நல்லா சுகமாக தான் இருக்குது, இன்பமாக தான் இருக்குது, எனக்கு சிறங்கு இருக்க உடம்பு தான் வேணும்னு கேட்பாங்களா? ஏன்னா அதை சொறிஞ்சால் தான் இன்பம் கிடைக்குது. அப்போ சிறங்கு இல்லாத உடம்பை தான் எல்லாரும் கேட்போம். அப்போ ஆரோக்கியமான நிலையில் வந்து சிறங்கு இல்லாத உடம்புல என்னென்னா, நீங்கள் சொறிஞ்சீங்கன்னா சென்சேஷன் இருக்கும், அவ்வளோதான், உணர்ச்சி தெரியும். அது வந்து இந்த மாதிரி சிறங்கில் சொறிஞ்ச மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு இன்பம்லாம் கிடைக்காது அதில். ஆனால் அந்த இன்பத்தை நம்ம விரும்புறது இல்லை அது. அது ஆனால் அது என்னன்னு சொல்லி சொன்னால், அப்போ இந்த சுகம்ங்கிறது வந்து நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட்டை தான் சுகம்னு சொல்கிறது. இருக்கிறது தெரியாமல் இருக்கிறது தான் சுகம்னு சொல்கிறது. அதான் சுகநிலைங்கிறது வந்து நான் சுகமாக தூங்கினேன்னு சொன்னால் இருக்கிறது தெரியாமல் இருக்கேன், தூங்குறது தெரியாமல் தூங்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் தான் சுகமாக தூங்குறதுன்னு சொல்கிறது. அதே மாதிரி இது இன்பங்கிறது நம்ம ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், சுகங்கிறது வந்து நம்ம இருக்கிறது தெரியாமல் இருக்கிறது தான். அது வந்து நமக்கு அது நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட்டை இருக்கிறது தெரியாமல் தான் இருக்குது. அதுதான் வந்து சில எக்ஸ்பீரியன்ஸை காட்டிக்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம அந்த நிலைக்கு போகணும், அந்த நிலைக்கு மெயின்டைன் பண்ணணுங்கிறது வந்து இப்போ நம்ம அந்த சமாதி நிலைக்கு போகிறோம். சமாதி நிலைக்கு போகிறதுங்கிறதே நம்ம எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டுட்டு அந்த சுக நிலையிலே இருக்கிறது தான். அது இருக்கிறதுனால என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிடும், நீங்கள் எந்த வேலைக்கும் தகுதி இல்லாமல் போயிடுவீங்க. அதனால் இது வந்து நம்ம சகஜ நிலையில் இருக்கும் பொழுதே வரக்கூடியது வந்து தோன்றி மறைகிறது மாதிரி விட்டுட்டாலே போதும். இப்போ இது வந்து எல்லாருமே வந்து சாஸ்திரங்கள் எல்லாமே வந்து நீங்கள் சமாதி நிலையில போய் இருக்கணும்னு யாருமே சொல்லலை. நீங்கள் வந்து லிபரேஷன் அடைகிறது தான் சொல்லுது. நம்ம வந்து மனோரீதியான முக்தியை தான் சொல்லுது ஒழிய, நீங்கள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி போட்டு உங்களை அடக்கி அப்படியே கட்டி போட்டு நீங்கள் முக்தி சக்தி அந்த சமாதி நிலையில போய் உட்காந்துருங்கன்னு யாருமே சொல்லலை. அது வந்து யோகாவில் சில படித்தரங்களில் நம்மளை கொஞ்சம் நேரம் அப்படியே அரெஸ்ட் பண்ணி டிடெயின் பண்ணி வச்சுக்கிடலாம். அது வந்து ஒரு ஆரம்ப காலத்துக்கு அதை பண்ணலாம், கடைசி வரைக்கும் அதை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அந்த ஸ்பிரிச்சுவல் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் ஆனந்தமான நிலை இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் இழுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை தான் லிபரேட்டட் ஸ்டேட்டுங்களா? இல்லை, லிபரேட்டட் ஸ்டேட்டுங்கிறது வந்து எல்லா அனுபவங்களும் வரலாம். அந்த அனுபவங்கள் வந்து ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவங்கள் வரும். வந்த அனுபவங்களெல்லாம் மறைஞ்சு போகணும். அது வந்து வந்து போகிறதுக்கு பேர் தான் லிபரேஷன். ஏதாவது ஒரு நீங்கள் சொல்கிறீங்கன்னா பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டுன்னு சொன்னால் ஒரு ஸ்டேட்டில் தங்கி இருக்கிறது.
அது உங்களை நீங்கள் டியூன் பண்ணி வச்சுக்கிறது, அது லிபரேஷன் கிடையாது. அது வந்து நீங்கள் ஒரு மனோ லயத்தோடு சேர்ந்தது. இப்போ லிபரேஷனுங்கிறதெல்லாம் மனோ நாசங்கிறது, மனோ லயத்தை வந்து லயம் வந்து உடஞ்சி போயிடணும். மனோலயம் கலையிறதா வந்து லிபரேஷனை உடைய மனோ. இப்போ இந்த ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டு கூட ஒரு மனோ லயத்தோடு சேர்ந்தது தான். இது மாதிரி சமாதி நிலை, பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டு, ஆனந்தம், எந்த மாதிரி நிலைகளில் நீங்கள் வந்து அந்த மாதிரி நெகிழ்ச்சியாக நல்லா கூட இருக்கலாம், நல்ல நிலையாக இருந்தாலுமே கூட அது வந்து மனோ லயம்தான். அது அந்த லயங்கிறது வந்து இது முழுமையான நிலை கிடையாது. முழுமையான நிலைங்கிறது நீங்கள் எப்போவுமே நீங்கள் லிவிங்கில் லிவிங்கில் இருக்கணும், லைஃபோடு இருக்கணும், எல்லாமே வந்து மறைஞ்சி போயிட்டுருக்கணும், வரணும் போகணுங்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் ஒரு ஆரோக்கியமான நல்லது. ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, ஈகோ என்று கூறுவது, ஈகோ ஈகோ என்று கூறுவது நான், இதை அறிய விரும்புகிறேன். அதாவது நான்னு சொல்லி நம்ம ஒரு ஒன்று சொல்கிறோம், அது ஈகோன்னு நம்ம சொல்லும் பொழுது நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பேசுகிறதில் வந்து ஒரு ஈகோ, நமக்கு தான் ஒரு இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லி சொல்லி பேசுகிறது வந்து ஈகோன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த ஈகோன்னு நம்ம சொல்லி நம்ம இது பண்ணுறது வந்து, நீங்கள் வெளியே நீங்கள் பேசும்பொழுது ஈகோ நீங்கள் வச்சுக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறது தான் சூழ்நிலையை பொறுத்தளவில் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, அதுக்காக வந்து அதில் ஒரு தர்மனியாக ஒரு தார்மீகமான ஒரு அம்சத்தோடு எடுத்துக்கிடலாம், நீங்கள் ஈகோ கூட வச்சுக்கலாம், நல்லா தப்பு கிடையாது. அந்த ஈகோங்கிறது வந்து அகத்தளவில் எனக்கு இது வேணும், எனக்கு இந்த அனுபவம் வேணும், இந்த அனுபவம் வேண்டாம்னு சொல்லி நமக்கு நாமளே முரண்படுற மாதிரி அந்த ஈகோ இருந்ததுனா தான் அதுதான் பிரச்சனை. மற்றபடி இந்த ஈகோங்கிறது கூட நான்கிற அம்சத்தை தான், நான்கிற அம்சத்தை எனக்கு கொஞ்சம் பிடிவாதமாக பிடிச்சி வச்சுக்கிட்டு நான் எனக்கு இது வேணும் எனக்கு இது வேண்டாம்னு சொல்லும் பொழுது அந்த நான்கிற பகுதி பலம் பெறுது. ஒரு பகுதி பலம் பெற்ற உடனே அது ரெண்டு ஆகிறதுக்கு வாய்ப்பாயிருது. ஏன்னா நான் வந்து என்னை பலப்படுத்தின உடனேயே நான் வேற என்னுடைய அனுபவம் வேறேன்னு சொல்லி ரெண்டாக பிரிஞ்சிருது. அதனால் அந்த ஈகோங்கிறது வந்து அகத்தை பொறுத்தளவில் தவறானது, புறத்தை பொறுத்தளவில் நீங்கள் வச்சுக்கிடலாம், ஒரு தர்ம நியாயத்துக்கு உட்பட்டு நீங்கள் அதை வச்சுக்கிடலாம். Why I need to understand about me? If I understand about Atma or myself, what is the use of it? இப்போ நம்ம வந்து உண்மையிலேயே நீங்கள் வந்து ஒருத்தர் நான்னு சொல்லி ஒன்று பெர்மனண்ட்டாக ஒன்று இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம ஒன்றுமே மாற்றி அமைக்க முடியாது. அப்போ அது நம்ம வந்து உண்மையிலே எங்கே மாற்றி அமைக்கிறதுக்கு அது வந்து அங்கே பெர்மனண்ட்டாக ஒன்றுமே இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அதை பற்றி நம்ம ஒன்றும் மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்கிடலாம். இப்போ ஒருத்தர் வந்து இதில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாருன்னு வச்சுக்கிடுங்க, நாம் அவருக்கு பதில் சொல்லலாம். அவர் ஒரு கேள்விதாள் எழுதி கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்லி சொன்னால் நம்ம பதில் சொல்லணும்னு கட்டாயம் இல்லை. ஏன்னா அவர் வந்து இதுக்கு பதிலை எதிர்பார்த்துலாம் அவர் கேள்வி கேட்கல, சும்மா ஏதோ வந்ததுக்கு அவர் கேள்வி, எல்லாரும் கேள்வி கேட்குறாங்களே நாமளும் ஒரு கேள்வி கேட்பேன்னு கேள்வி எழுதிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாருன்னு வச்சுக்கிடுங்க. நம்ம அவரை நம்ம ஒன்றும் அதுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அவருக்கு போய் சேரப்போகிறது இல்லை. இப்போ அதே மாதிரி என்ன சொன்னால் அங்கே பெர்மனண்ட்டாக ஒருத்தரும் இல்லைங்கும் பொழுது அவர் சொல்கிற டிமாண்டை நம்ம நிறைவேற்றணும்னு அவசியம் இல்லை. அதனால் வந்து நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுனால நம்ம சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு உதவியாக இருக்கு. உயிர் ஆத்மாவும் ஒன்றா, உடல் பெற்றோர் பெற்றோர் மூலம் கிடைத்தது, உயிர் எங்கிருந்து வந்தது, உயிருக்கு அழிவு உண்டா, ஆத்மா அல்லது உயிர் மீண்டும் பிறப்பு உண்மையாவா, பிறப்பு உண்மையா?
அதான் உயிர்னா என்ன, ஆன்மானா என்ன. இப்ப இந்த நம்ம ஏற்கனவே சொல்லும் போது பிராண சரீரம்னு சொல்லி சொன்னா, இப்ப இதெல்லாம் வந்து நம்ம வந்து சாஸ்திர ரீதியா தான் நம்ம அதை பேச வேண்டியிருக்கு. சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா, அந்த பிராண சரீரத்தை வந்து ஜீவன் அல்லது உயிர் இப்படி சொல்லுது. இப்ப அந்த ஜீவன்கிறது வந்து இதோட சேர்ந்த மனோஸ், இந்த மனோசரீரத்தையும் இணைஞ்சிக்கிடுது. மனோசரீரத்தை இணையும் பொழுது அதுக்கு ஒரு அந்த அது ஒரு ஜீவனாக கருதப்படுது. ஆன்மாங்கிறது எல்லாத்துக்கும் ஆதாரமானது. இப்போ இது வந்து ஜீவனாக இருக்கிறது, நம்ம இந்த பிராண சரீரமாக இருக்கிறது, அந்த மனோசரீரமாக இருக்கிறது எல்லாமே கூட அதுவுமே கூட ஒரு ஜடம்னு தான் சொல்லுது. இப்போ நம்ம சாஸ்திரங்கள் வந்து அதுவும் கூட ஜட அம்சம் அனாத்மா அம்சம்னு தான் சொல்லுது. உண்மையான ஆத்மாங்கிறது இதுக்கும் ஆதாரமானதுங்கிற மாதிரி சொல்லுது. அதனால் அந்த உயிர் வேற ஆன்மா வேறன்னு நம்ம எடுத்துக்கிடலாம். உடல் பெற்றோர் மூலம் கொடுத்தது, உயிர். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த எல்லாமே சேர்ந்து, அதாவது வந்து சூட்சும சரீரம்னு சொல்லுவோம், அந்த மனோசரீரம் வந்து சூட்சும சரீரம். இந்த மனோசரீரமும் அந்த பிராண சரீரமும் சேர்ந்த நிலையில் அதுதான் வந்து ஒரு பிறவிகையாக எடுக்குது. இப்போ இது வந்து அது இயற்கையினுடைய படைப்புன்னு நம்ம எடுத்துக்கலாம். இறைவன் ஈஸ்வரன் வந்து எல்லாத்தையும் படைக்கிறது மாதிரி இந்த ஜீவர்களை படைக்கிறான்னு சொல்லி சொன்னால், ஜீவரை படைக்கிறதுங்கிறது இந்த மாதிரி வந்து பிராண சரீரத்தோடையும் இந்த மாதிரி சூட்சும சரீரத்தோடையும் சேர்த்து படைக்கிறது தான் அது ஒரு படைப்பு. இது இறைவனுடைய படைப்புன்னு தான் சொல்கிறோம். அப்புறம் அது வந்து இன்னொரு உடலுக்குள்ளே நுழையுது. அப்புறம் ஒரு ஒரு ஜென்மாவில் ஒரு உடலுக்குள்ளே போகுது, இன்னொரு ஜென்மாவில் இன்னொரு உடலுக்கு போகுது. பெற்றோர்கள் வந்து இந்த உடலை மட்டும் கொடுக்குறாங்க, அந்த உடலுக்குள்ளே நுழையிறது வேறதுங்கிற மாதிரி நம்முடைய சாஸ்திரங்களுடைய கூற்று அப்படி எடுத்துக்கிடலாம். உயிருக்கு அழிவு உண்டான்னு சொன்னால், உயிருக்கு அழிவுங்கிறது வந்து அந்த உடலுக்கு தான் அழிவு உண்டு ஒழிய, அந்த உயிருங்கிறது அது ஜீவன், அது வந்து எப்போவுமே அது கடைசி வரைக்குமே அது வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த அதுக்கு வந்து அழிவு கிடையாதுங்கிறது தான் நம்முடைய சாஸ்திரங்களுடைய இது. அது கிடையாது, அழிவே கிடையாது. அந்த ஜீவன் வந்து சூட்சும சரீரம் காரண சரீரம் அப்படி மாறி மாறி போயிடுது. அதனால் ஏதோ ஒரு சரீரத்தில் அது வந்து தன்னை வச்சுக்கிடுது. அதனால் அது அது வந்து கடைசியில் அழியணும்னு சொன்னால் எல்லாமே வந்து ஈஸ்வரன்கிட்ட ஒடுங்கிறதுங்கிற மாதிரி சொல்லிக்கிடலாம். மற்றபடி அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் அது கடைசி வரைக்கும் அது இருக்குன்னு வச்சுக்கிடலாம். ஆத்மா உயிர் மீண்டும் பிறப்பு உண்டா. இப்போ இதெல்லாம் வந்து ஆத்மாங்கிறது வந்து பிறக்கிறதும் இறக்கிறதும் கிடையாது. அது வந்து எல்லாத்துக்கும் பேசிக்கலாக இருக்கிறதுனால அது ரெண்டு மூணுங்கிறதே கிடையாது. எல்லாமே ஒன்று தான், ஒரு ஏக ஆன்மாங்கிற மாதிரி ஆன்மாங்கிறது ஒன்று தான், ரெண்டு கிடையாது. அதனால் பிறப்பு இறப்புங்கிறதெல்லாம் ஆன்மாவு கிடையாது. பிறப்பு இறப்புங்கிறதெல்லாம் இந்த பாடிக்குள்ளே நுழையிற அதான் ஜீவன் நம்ம சொல்கிறோம். அந்த நம்முடைய சூட்சும சரீரம், இந்த அந்த சூட்சும சரீரம் நம்முடைய மனோசரீரம்னு சொல்லிடலாம். இந்த மனோசரீரம் வந்து பாடிக்குள்ளே வருது, அந்த பாடி மறைஞ்ச பிறகு இன்னொரு பாடிக்குள்ளே போகுது, அதை வந்து இறப்பு பிறப்புன்னு நம்ம சொல்லிக்கிட்டோம். அவ்வளோ வாழ்க்கையில் சில நேரம் தொடர்ந்து அதிக கஷ்டங்கள் வரும்போது செய்வினை வைத்திருக்கலாம் என்று கூறுகிறார்களே, இது உண்மையா? ஜோதிடம் என்பது உண்மையா? இப்போ இதெல்லாம் வந்து இது வேறு சில டெக்னிக்கல், ஒவ்வொன்றும் நிறைய டெக்னிக்கல் வேடு இதுகளில் உள்ளது. இப்போ இது வந்து நமக்கு நம்முடைய பங்கில் வந்து இதை நம்ம மைண்ட் பண்ணக்கூடாது. நான் அந்த மாதிரி இருந்தால் இருந்துட்டு போட்டேன்னு கூட விட்டுடலாம். நீங்கள் இருந்தால் நம்ம வந்து அதிலேருந்து ஃப்ரீ ஆகிட்டோம்னு சொன்னால் நம்மளை எதுவுமே ஒன்றுமே பண்ணாது. அதனால் சப்போஸ் அப்படி இது எல்லாமே சில மன ஆற்றல்கள் மூலமாக சில இதுகளெல்லாம் பண்ணுறதுங்கிற மாதிரி சில இதுகளை சொல்லுவாங்க. அப்படி என்ன தான் பண்ணினாலுமே கூட நீங்கள் எதையுமே பொருட்படுத்தலைன்னா அது உங்களை ஒன்றுமே பண்ணாது. அப்படி செய்வினையே ஒன்றிருந்தாலும் கூட உங்களை ஒன்றுமே பண்ணாது. அதனால் உங்களை ஒன்றுமே பண்ணலைன்னா நீங்கள் ஏன் பட்டு அதை ஒருத்தர் கஷ்டப்பட்டு நடக்க வேண்டாம். ஏன்னா நாம் வந்து அதை பயன்படுத்தி நம்ம எதையும் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலை. அதனால் அதை பற்றி நம்ம ரொம்பவும் தெரிஞ்சிட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளை பாதிக்காதபடி இருந்துக்கிட்டால் நம்ம போதும், அவ்வளவு. ஜோதிடம்ங்கிறது வந்து அது வகையான சயின்ஸாக டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. பட் இருந்தாலுமே கூட என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் எதிர்காலத்தை பற்றி அது முழுமையாக சொல்ல முடியாது. நம்ம வந்து எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமாங்கிறது தான் ஜோதிடத்துக்கே போகிறோம்.
கடந்த காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா ஜோதிடத்துக்கிட்ட போகிறதில்ல. கடந்த காலத்தை பற்றி நமக்கே தெரியும். அதனால் எதிர்காலத்தை பற்றி ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கலான்ட்டு போனான்னு சொன்னால் அவங்க சொல்கிறது வந்து ஒரு 40% அதில் கொஞ்சம் எடுத்துக்கிடலாம். அதுவும் கரெக்டாக கணிச்சு சொன்னானா ஒரு 40% எடுத்துக்கலாம். மீதி 60% நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் நம்ம ஜோதிடத்தை விட நாம் கொஞ்சம் அதிகமான சக்தியோடு இருக்கிறோம். அதனால் நாம் நம்ம சக்தியை நம்பிக்கிடலாம். நீங்கள் நான் என்பது புறத்தில் உணர்வது என்றால் என் முடிவுகளை டெசிஷன்ஸ் எவ்வாறு அகத்தில் உணர்ந்து முடிவெடுப்பது? இப்போ நான்கிறது வந்து புறத்தில் உணர்வதுன்னு நம்ம சொல்லலை. நான்கிறது எப்பவுமே அகத்தோட சேர்ந்தது தான். புறத்தில் உள்ள ரிஃப்ளெக்ஷன் வந்து அதுக்கு கொஞ்சம் காரணமாக இருக்குது. இப்போ உதாரணமாக நாம் நம்முடைய மதரை பார்க்குறோம். மதரை பார்த்த உடனே அந்த மதருடைய சன்னாவோ டாக்டராகவோ நம்மளை பார்க்குறோம். ஆனால் நான்கிறது வந்து நமக்குள்ள நம்ம அகந்தான். பட் இருந்தாலும் புறத்தினுடைய ரிஃப்ளெக்ஷனுக்காக நம்முடைய தோற்றத்தை நம்ம வந்து ஒரு குவாலிட்டியை நம்ம எடுத்துக்கிடுறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ இந்த இதுவுமே கூட நான்கிற ஒரு டாப்பிக்கை நம்ம எடுத்துக்கிறோன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் புறத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த நான்கிறத வச்சுக்கிறதுனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் அகத்தோடு தொடர்பு கொள்ளும் போது அந்த நான்கிறது பிரச்சனைக்குரிய நானாக இருக்குது. அதனால் அகத்தை பொறுத்தளவில் தான் நீங்கள் வந்து நான்கிறதுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். புறத்தோட நீங்கள் இருக்கும்பொழுது நான்கிறது இருந்தால் கூட இருந்துட்டு போட்டு நான் இருந்தால் தான் கரெக்ட். நான்கிறதே இல்லாமல் போயிட்டுன்னு சொன்னால் நீங்கள் புறத்தில் செயல்படவே முடியாது. அதனால் புறத்தை பொறுத்தளவில் நீங்கள் எந்த செயலில் ஈடுபட்டாலும் அங்கே நான்கிற அம்சம் நமக்கு இருந்து தான் தீரணும், இருக்கத்தான் செய்யணும். இருந்தால் தான் நல்லது. நான்கிறது இல்லாமல் போயிட்டேன்னா ஒரு செயலுமே பண்ண முடியாது. ஆனால் அக உணர்ச்சிகளை பொறுத்தளவில், அக இயக்கத்தை பொறுத்தளவில் நம்ம மனசு இப்படி இயங்குது அப்படி இயங்குதுன்னு சொன்னால் இது இப்படி தான் இயங்கணும் இப்படி இயங்கக்கூடாதுன்னு சொல்லி அது ஒரு கட்டுப்பாடு பண்ணுறதுக்கு வந்து அந்த நான்கிறது வந்து முக்கியத்துவம் பெற ஆரம்பிச்சிருது. அப்போ வந்து அந்த அங்கே தான் வந்து நான்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய அம்சமாக மாறிடும். இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அகத்தை பொறுத்தளவில் அந்த நானுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாதுங்கிறது தான். நானுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருக்கிறதுனா என்ன? நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போனே விட்டுறது தான் நானுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க. நீ இருந்தால் கூட இருந்துட்டு போ. நீ என்ன எப்படி வேணாலும் இருந்துக, இருந்தால் இருந்துக்கன்னு சொல்லி முழுக்க முழுக்க நீங்கள் சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் விட்டுற மாதிரி தான். பரமாத்மா மற்றும் ஜீவாத்மா வேறுபாடு யாவை? இப்போ இதெல்லாம் வந்து சாஸ்திர ரீதியான ஒரு இது. சாஸ்திரங்களுமே என்னென்னா பரமாத்மா நீ சொல்கிறத வந்து அந்த ஈஸ்வரனுங்கிற அம்சத்தை வந்து பரமாத்மான்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பிரம்மத்தை வந்து பரமாத்மான்னு சொல்கிறாங்க. அப்படி ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. எப்படினாலுமே என்னென்னு சொல்லி சொன்னால் அதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து சத்து சித்து ஆனந்தம்ங்கிற மாதிரி சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கிறனால அது வேற இது வேற இல்லைன்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இணைச்சி சொல்லிடுறாங்க. அவ்வளோ அகத்தில் உள்ள நான் முக்கியத்துவம் பெறுவதை மீண்டும் விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ அகத்தில் உள்ள நான் முக்கியத்துவம் வருதுன்னு சொன்னாலே நீங்கள் புறத்தில் நீங்கள் உள்ள செயல்படும் பொழுது அகத்தில் உள்ள நான் முக்கியத்துவம் பெறுறதுனால தப்பு இல்லை. நீங்கள் அகத்துக்குள்ளேயே உள்ள நிகழ்ச்சிகளை பொறுத்தளவு எனக்கு பயம் வரக்கூடாது, எனக்கு நெகட்டிவ் தாட்ஸாக வருது, அது எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது அங்கே யார் முக்கியத்துவம் பெறான்னு சொன்னால் நான் தான் முக்கியத்துவம் பெறுறேன். எனக்கு அது ஏற்படக்கூடாது, எனக்கு இப்படி தான் ஏற்படணும்னு சொல்லும் பொழுது நான் முக்கியத்துவம் பெறுறேன். அப்படி நான் முக்கியத்துவம் பெறுறதுங்கிறதுனால என்ன ஆயிருந்துச்சுன்னா அங்கே பிரச்சனை வந்து நான் முக்கியத்துவம் பெறதுனால பிரச்சனை இல்லை, அங்கே ரெண்டு துண்டாக போயிடுது. மனசே வந்து ரெண்டு துண்டாக உடஞ்சி போயிடுது. நீங்கள் ஒரு செக்மெண்ட் ஆயிடுறீங்க, உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் ரெண்டு ஒரு செக்மெண்ட் ஆயிடுது. உண்மையில் எங்கள் அனுபவம் வேற அனுபவிப்பேன் வேறேன்னு ஒன்றுமே கிடையாது. ரெண்டும் சேர்ந்தது ஒன்றா தான் இருக்குது. நாம் வந்து ஏதோ டிமாண்ட் பண்ணும் பொழுது நாமளே அது ரெண்டாக மாற்றிக்கிடுறோம். இந்த தேவையில்லாமல் ரெண்டாக மாற்றிக்கிட்டு ஒரு போராட்டத்தை பண்ணிடுறோம். அதனால என்னன்னு சொல்லி சொன்னா இந்த நானுக்கு முக்கியத்துவம் பெறதுனால அந்த இரட்டைத்தன்மைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்றோம்.
அதனால் அந்த இரட்டைத்தன்மைக்கு வாய்ப்பு கொடுக்காமல் இருக்கிறது தான் நம்ம மனசை வந்து டோட்டலாக எடுத்துக்கிடணும். அங்கே எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துக்கிட்டேன்னு இருந்துகிட்டே போயிட்டு போனால் பரவாயில்லன்னு சொல்லும் பொழுது அங்கே நான் இருந்தாலும் சரி அல்லது அனுபவம் இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி டோட்டலாக அது வந்து அங்கே எதையுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. எல்லாமே ஈக்குவல்னுட்டு நானும் ஒன்று தான் அனுபவமும் ஒன்று தாங்கும்போது யாருமே யாரையுமே கண்ட்ரோல் பண்ண வேண்டியதில்லைங்கிற ஒரு தன்மைக்கு வந்துடும். ஜெய கிருஷ்ணமூர்த்தி 6 கிலோமீட்டர் நடக்கும் பொழுதும் கூட எண்ணம் வரவில்லை என்று கூறினார். அப்பொழுது அங்கு நான் இல்லாமல் இருந்திருக்குமா? அதாவது எல்லாருக்குமே வந்து இந்த தாட் அவர் வந்து அவர் ஏதோ ஒரு இதோட சொல்றாரு, உண்மையிலேயே வந்து தாட்டினுடைய ஃபங்க்ஷன் இல்லாமல் நடக்கவே முடியாது. அவர் நடக்கிறாருன்னு சொல்லி சொன்னா தாட்டினுடைய ஃபங்க்ஷன் அங்கே இருந்திருக்கு. தாட்டினுடைய ஃபங்க்ஷன் இல்லாமல் நான் நடக்கவே முடியாது, ரெகனைஸ் பண்ண முடியாது, நீங்கள் எந்த செயலுமே பண்ண முடியாது. அதனால் தாட்டே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னன்னா வேவரிங் தாட், அலைபாயிற தன்மை, வாண்டரிங் தாட்ஸ், அந்த மாதிரி அங்கே போகிறது இங்கே போகிறது மாதிரி வாண்டரிங் தாட்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம். தாட்டே இல்லாமல் இருக்கிறதுங்கிறது சொல்ல முடியாது. உங்கள் பேச்சை கேட்டாலே நன்றாக தூக்கம் வருகிறது. இதுவரை நடந்த அத்தனை முகாம்களிலும் அற்புதமான தூக்கம் வருகிறது. ஏன் இப்ப நாம இதில் வந்து ஸ்லீப்பிங் டோஸை கலந்து கொடுக்கிறோம். ஸ்லீப்பிங் டோஸை கலந்து கொடுக்கறதுனால நல்லா தூக்கம் வருது.